श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृति இன்றைக்கும் அன்னையாரிய மகாதேசிகனுடைய வைபவம் தொடர்கிறது. அவருடைய தனியனோடு ஆரம்பிக்கலாம். ஸ்ரீசைல வம்ச கலசோதி பூர்ண சந்திரம் ஸ்ரீவாதிவத்ர கருணா பரிபூர்ண போதம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபைக பாத்திரம் नौम्यण्णयार्य गुरुमाश्रित पारिजातम् இவருடைய சரித்திரத்தினுடைய இரண்டாவது பாகம் இப்பொழுது நடக்கிறது. இவர் திருமலை யாத்திரை கிளம்பினார். தான் நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிற காஞ்சிபுரத்திலிருந்து திருமலையை பற்றி ஆழ்வார் வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பாய் என்று பாடியிருக்கிறார். வானவர்களுக்கும் மன்னவர்களுக்கும் அவன் நிதியாக இருக்கிறவன். ஆகாசத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே மலை உச்சியிலே இருக்கிறான் ஸ்ரீனிவாசன். அவனை சேவிப்பதற்கு அபிலாஷையோடு யாத்திரையாக கிளம்பினார். வழியிலே சோழ சிம்மபுரம் என்கிற க்ஷேத்திரம், இப்பொழுது சோழங்கிபுரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், திருக்கடிகை என்று ஆழ்வார் பாசுரங்களிலே பிரசித்தம் அது. அந்த கடிகாச்சல க்ஷேத்திரத்துக்கு எழுந்தருளினார். கடிகாத்ரிரிதி க்யாதம் ஸ்தானம் பிரியதம் ஹரே தத்ர தப்தம் தபஸ்வல்பம் அப்யனந்த பலம் பவேத் என்று அந்த கடிகாச்சலத்தினுடைய புகழை பாடுகிறது புராணம். அந்த ஹரி பகவானுக்கு மிகவும் உகப்பான திருத்தலம் அந்த திருக்கடிகை. அங்கே சற்று சொல்பமாக தபஸ் பண்ணினால் கூட எல்லையில்லாத பலன் உண்டாகும் என்ற அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை. இத்தனை மகிமை கொண்ட அந்த க்ஷேத்திரத்திலே அமிர்தவல்லி நாயிகா சமேத யோக நரசிம்மர் அவர் மலை மேலே வீற்றிருக்கிறார். அந்த ஊரை நீள் சோலை வண்பூங் கடிகை என்று பாடுகிறார்கள் ஆழ்வார்கள். நீண்ட தோட்டங்களை உடைய வளப்பம் மிகுந்த கடிகைன்னு அங்கே கோவில் கொண்டிருக்கிற பெருமாளை மிக்கார் வேத விமல விழுங்கும் அக்கார கனி என்கிறார்கள். பெரியோரான வேத விமலர்கள் எல்லாம் அனுபவித்து சுவைக்கின்ற வெள்ள பழம் அந்த பெருமாள். அப்படி அருளி செயல்களிலே சிறப்பித்திருக்கிற அந்த பெருமாளை நம் சுவாமி அன்னையாரியார் அஹோ நரஹரே ரூபம் அஹோ ஆஸ்ரிதவசியதா அஹோ பரம கல்யாணம் அஹோ திவ்யாச்ச நாசிகா. நரசிம்மருடைய வடிவமும் ஆச்சரியம், அவர் பக்தர்களுக்கு வசப்பட்டு இங்கே இருப்பதும் ஆச்சரியம், அவர் நிறைய மங்களங்களை பண்ணுவதும் ஆச்சரியம், அவருடைய திவ்யமான மூக்கு கூட ஆச்சரியமாயிருக்கிறது என்று அனுபவித்தார். அப்படி கடிகாசல நரசிம்ம பெருமாளை சேவித்துக் கொண்ட பிறகு அங்கிருந்து திருப்பதியை நோக்கி பயணமானார். திருப்பதியிலே அவர் ஐந்து இடங்களை சேவித்தார். கீழே முதலிலே சுவர்ணமுகி என்கிற நதி, சுவர்ண முகரி என்று அந்த காலத்தில் பெயர். சுவர்ண முகரீம் தத்ர சங்கதாம் மங்களாஸ்பதாம் என்று புராணம் பேசுகிறது. அந்த நதியை திருச்சானூரின் அருகிலே ஓடுகிறது. அங்கே நீராடினார். ஊர்த புண்டாதிகளை எல்லாம் நதி தீரத்திலேயே தரித்து கொண்டார். அங்கிருந்தே திருமலையை நோக்கி கைகூப்பினார். பிரபத்யேதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷு சாரஸ்வரணம் கேவ என் மூர்த்தியா சர்க்கராயிதம் என்று அனுசந்தித்தார். அந்த மலையையே நான் சேவிக்கிறேன் என்று கருப்பம் சாறுதான் பெருகி வந்து இந்த திருமலையாக சர்க்கரையாக ஆகியிருக்கிறது. எந்த கருப்பஞ்சாறு என்று கேட்டால் ஸ்ரீனிவாசனுடைய தயை இருக்கிறதே அதுதான் அப்படி பெருகி வந்திருக்கிறது இந்த மலை வடிவத்திலே ஆகிவிட்டது என்று தேசிகன் அனுசந்தித்த அந்த ஸ்லோகத்தை அனுசந்தித்தார். அந்த தூரத்திலிருந்தே அந்த திருமலையை தண்டம் சமர்ப்பித்தார். அதற்கப்புறம்தான் திருப்பதிக்குள்ளே போனார்.
தில்லை சித்திரகூடத்தின் செல்வனை என்று தில்லை சித்திரகூடத்திலே இருக்கிற கோவிந்தனை தானே, கோவிந்தராஜ பெருமாளை தானே ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணினார்கள். அந்த கோவிந்தராஜன் தான் இங்கே கீழ் திருப்பதியிலே இருக்கிறார். அந்த கோவிந்தராஜனையும் மங்களாசன சாதனம் பண்ணி கொண்டார். அதற்கு பிறகு சக்கர தீர்த்தம் விதுர்புதாக என்று சக்கர தீர்த்தம் என்கிற பெயரிலே ஒரு தீர்த்தம், புண்ணிய தீர்த்தம் இருந்தது. இந்த நாளிலே அதை கபில தீர்த்தம், ஆழ்வார் தீர்த்தம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதிலே நீராடினார். அதிலே கரையிலே கோயில் கொண்டிருக்கிற ஆழ்வாரை மங்களாசாசனம் பண்ணினார். அப்புறம் மலை அடிவாரத்துக்கு போனார். திருமலையினுடைய அடிவாரத்திலே நரசிம்ம பெருமாள் சந்நிதி ஒன்றிருக்கிறது, அங்கே சென்று சேவித்தார். அதற்கு பிறகு மலையை சேவித்தார். அப்பொழுது இந்த மலை ஆதிசேஷனே மலையாக வந்திருக்கிறார், அதனால் இதன் இதற்கு சேஷாத்ரி என்று பெயர். அதை பற்றி ஆதிசேஷனே திருமலையாக இருப்பதை பற்றி அந்த சந்தேசத்திலே சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கிறார். அந்த ஸ்லோகத்தை அனுசந்தித்தார். விஷ்ணோர்வாசாதி அவநிவஹநாதி பத்ரத்னை சிரோபிஹி சேஷஸ்வக்ஷாதி அயமிதி ஜனைஹி சம்யகுன்னிலியமானஹ அக்ரைர்யுக்தோ லகுபிரசிரோன்முக்த நிர்மோக கல்பைஹி அக்ரே பாஜீ சதமுனயனை சாட்சாத் ஆதிசேஷனே தான் திருவேங்கட மலையாக உருவம் கொண்டிருக்கிறார் என்று புராணம் சொல்கிறது, நாமும் நம்புகிறோம். ஆனால் இந்த மலைக்கு சேஷாத்ரி என்று பெயர் வந்ததுனாலே நமக்கு தெரியும். ஆனால் பொது ஜனங்கள் வித்வத் ஜனங்கள் இதை வேறு விதமாகவும் முதலித்துக் கொள்கிறார்கள். புராணம் சொன்னதுனாலே மட்டும் இல்லை. அது எப்படி என்றால், ஆதிசேஷனிலே விஷ்ணு பகவான் இருப்பது போல இந்த மலையிலும் அவர் சீனிவாசனாக வசிக்கிறார் என்று ஒரு காரணம் தெரிகிறது. ஆதிசேஷன் பூமியை தாங்குவது போல இந்த மலையும் மற்றெல்லாம் மலைகளும் போல பூபிருத் என்று ஆகிறது. ஆதிசேஷனுக்கு நிறைய தலைகள் இருப்பது போல இந்த மலையிலும் நிறைய சிகரங்கள் இருக்கின்றன. ஆதிசேஷனுடைய தலையிலே ரத்தனங்கள் இருப்பது போல இந்த மலையின் சிகரங்களிலும் தென்னலருவி மணி பொன்முத்தலைக்கும் திருவேங்கிடத்தானே என்று ஆழ்வார் பாடுவது போல முத்து முதலிய ரத்தனங்கள் எல்லாம் இந்த மலையில் இருக்கின்றன. பாம்பின் அருகே அந்த பாம்பே உரித்து போட்ட பாம்பு தோல் மிருதுவாக இருக்குமே, அதுபோல இந்த மலையின் மீது படிந்திருக்கும் மேகங்கள் பாம்பு தோள்கள் போல பிரமையை ஏற்படுத்துகின்றன. ஆகையால் இதெல்லாம் வச்சு பார்த்தா பொது ஜனங்கள்லாம் கூட இருக்கும் இருக்கும், ஆதிசேஷனே இந்த மலையாக வந்திருக்க கூடும் என்று நம்புகிறார்கள். நம்முடைய கண்களை எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டு அஞ்சனாத்திரி கண்ணெதிரே தெரிகிறது. இந்த அர்த்தங்களை எல்லாம் ரசித்துக் கொண்டே இந்த சுவாமி மலை மீது ஏறினார். திருமலையிலே இவர் சேவித்த சந்நிதிகள் 18 சந்நிதிகள். முதலிலே காட்டழகிய சிங்கரை வணங்கினார். அது அங்கிருந்து அதற்கு பிறகுதான் திவ்ய நகரத்துக்குள்ளே திருமலை நகரத்துக்குள்ளே நுழைந்தார். அந்த ஊருக்குள்ளே நுழைந்தவுடனே ஆனந்த நிலையம் என்று பெயர் கொண்ட திவ்ய விமானம் சற்று தூரத்திலிருந்தே தென்படுகிறது. தூரத்திலிருந்தே அதை தொழுதார். பிறகு வைகுந்தன் திருவாசலுக்கு போனார். கிட்ட போய் சாஷ்டாங்கமாக 8 அவயவங்களும் தரையிலே படும்படி சேவித்தார். அடுத்து அவாவர சூழ்ந்தான் என்று பெயர் கொண்ட ஒரு திருவாசல் இருக்கிறது, அந்த திருவாசலிலே தண்டம் சமர்ப்பித்தார். அங்கிருந்து கொஞ்சம் அப்பிரதட்சிணமாக போனார். கிட்டத்திலேயே புஷ்கரணி வந்துடும், ஆனால் அப்படி போகாமல் இவர் பிரதட்சிணமாகவே போய் அந்த புஷ்கரணிக்கு போனார். சுவாமி புஷ்கரணி தீர்த்த துல்லியம் ஜனகி வித்யதே, புராண ஸ்லோகம். சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்துக்கு சமமான புண்ணிய தீர்த்தம் கிடவே கிடையாது. தர்சனாத் ஸ்பர்ஷனாத் பானாதி ஸ்மரணாத் சர்வ சித்திதா ஸ்நானாதிஷ்ட பிரதா சேதி கிமுவத்தவியமஞ்சசார். இந்த சுவாமி புஷ்கரணி ஜலத்தை பார்த்தாலே புண்ணியம், தொட்டாலே பாவம் போகும், குடிப்பதால் நிச்சயமாக போய்விடும், நினைச்சு பார்த்தா கூட சித்தி இல்லாமல் ஏற்படும். அப்படிப்பட்ட இந்த புஷ்கரணி குளிக்கவே குளித்தோமானால் இஷ்டத்தை எல்லாம் தருவாள் என்பதை சொல்லவும் வேண்டுமோ, சொல்லாமலே தெரியுமே.
சுவாமி என்றால் தமிழிலே கோன் என்பார்கள், புஷ்கரிணி என்றால் ஏரி என்பார்கள். அதனாலே சுவாமி புஷ்கரிணி தமிழிலே கோனேரி என்று சொல்லப்படும். இந்த கோனேரியில் வாழும் குறுகு பறவையாக நான் ஆக மாட்டேனா என்று பாரித்தார். கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே என்று குலசேகர் ஆழ்வார் அவ்வளவு பிரசித்தமான அந்த கோனேரிக்கு அவர் போனார். அந்த திருக்கோனேரியிலே நீராடினார், திருமண்களை இட்டுக் கொண்டார், அங்கேயே அனுஷ்டானங்களை பண்ணினார். அதன் கரையில் உள்ள வராக பெருமாள் சந்திதிக்கு எழுந்தருளினார், அவருடைய திருவடிகளை தொழுதார், பிரதட்சிணமாக வந்தார், கோவிலிலே சேவித்து உள்ளே நுழைந்தார். கொடிக்கம்பத்தின் அருகிலே பலிபீடம் இருந்தது, பலிபீடத்துக்கு அருகிலே தண்டனிட்டார். பிறகு செண்பக திருச்சுற்று அப்படின்ற பிராகாரம் இருக்கே, அந்த பிராகாரத்திலே பிரதட்சிணம் பண்ணினார். அங்கிருந்த ஆஸ்தான மண்டபத்தை, அதற்கு பிறகு சந்தனம் சேர்ப்பதற்காக சந்தன சாலை என்று ஒரு இடம் இருந்தது. எப்பொழுது பார்த்தாலும் பெருமாளுக்கு நிறைய சந்தனம் சமர்ப்பிக்கிறதுக்காக அந்த சந்தனம் சேர்த்துக் கொண்டே இருப்பார்கள். அதற்கு பிறகு சாமான்களை சேமித்து வைத்திருக்கிற உள் இருந்தது, அதையும் சேவித்துக் கொண்டு போனால் திருமடப்பள்ளி வரும். அங்கே மடப்பள்ளி நாச்சியாரை சேவித்தார். சுவாமி புஷ்கரனை கரை மீது சென்று தங்க மண்டபத்தை தாண்டி சென்றார். செண்பக திருவாசல் என்கிற வாயில் வழியாக உள்ளே எழுந்திருளினார், தண்டனிட்டார், யாகசாலையை சேவித்தார், உயரத்திலே விமானத்தின் மீது சேவை சாதிக்க பெருமாளை தொழுதார். இன்னும் உள்ளே போனார், திருமாமணி மண்டபத்துக்கு போனார், அங்கே விழுந்து வணங்கினார். அதற்கு மேற்கு திசை பகுதியிலே ஆனந்த நிலைய விமானத்தை தொழுதார். தூரத்திலிருந்து முன்னையே தொழுதாயிற்று, இப்பொழுது கிட்ட வந்து மறுபடியும் அங்கே பிரணாமம். சேனை முதலியார் சந்நிதிக்கு போய் சேவித்தார். சேனை முதலியார்னா விஸ்வக்சேனர். அங்கிருந்து ஸ்ரீபாஷ்யக்காரர் சந்நிதிக்கு போனார். பிரணாமம் லக்ஷ்மண முனி பிரதி கிருண்ணாது மாமகம் தேசிக ஸ்லோகத்தை சொன்னார். என்னுடையதான வணக்கத்தை ராமானுஜ முனிவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று தேசிக சுக்தியை சொல்லிக்கொண்டே தண்டம் சமர்ப்பித்தார். பிறகு அவரை துணிந்த பிறகு கருடனிடம் வந்தார், கருடனை சேவித்தார். கருடனுக்கு பெரிய திருவடி என்று நம்முடைய சம்பிரதாயத்தில் விவகாரம். பெரிய திருவடியை சேவித்த பிறகு வாயிற்காப்பாளர்கள் துவாரபாலர்கள் ஜெயன் விஜயன் என்ற இருவரையும் திருவடி தொழுதார். அவர்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு கோவிலுக்கு உள்ளே நுழைந்தார். கர்ப்பகிரகத்துக்கு அருகிலே பெருமாள் திருமொழியிலே படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று குலசேகரர் பாரிக்கிறாரோ இல்லையோ, அப்படி இருக்கிற அந்த படிக்கு குலசேகர படி என்று பெயர் வைத்திருக்கிறோம். அந்த குலசேகரர் பாடிய குலசேகர படிக்கு கிட்ட போனார். அது தாண்டி போகிறது ஆதாரிகள் கூட போற வழக்கம் இல்லை, அர்த்தங்கள் மாத்திரம்தான் போவார்கள். அந்த படிக்கு சமீபத்திலே நின்று கொண்டார். பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண போறார். அதுக்கு பூர்வாங்கமாக குரு பரம்பரையை அணுகினார். அதாவது குரு பரம்பரைக்கு வாசிக்க நமஸ்காரங்களை எல்லாம் பண்ணார். ஏனென்றால் குரு பரம்பரையை சேவிச்சுட்டுதான் பெருமாளை சேவிக்கணும். ஆபீதான் ஒளி பரியந்தம் புருஷோத்தமம் பாசகாநியாசுநஷ்யந்தி கிம் புனஸ்தூபபாதகம். பீடத்திலிருந்து மௌலி வரையும் பாதாதி கேசாந்தமாக புருஷோத்தமனுடைய அர்ச்சா விக்கிரகத்தை எவனாவது சேவித்தானால் அவனுடைய பாதகங்கள் எல்லாம் விரைவிலேயே அழிந்து போய்விடும். பாதகத்துக்கு கீழ்ப்பட்ட பாதகங்களான உப பாதகங்கள்னு 18 இருக்கே, அதெல்லாம் அழியுங்கிறது சொல்லணுமா? பெரிய பாதகமே அழிஞ்சு போயிடுமே, அப்படி பெருமாள் சேவித்தார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது, பிரமாண ஸ்லோகம். அது சாண்டில்ய ஸ்மிருதி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அந்த ஸ்லோகத்தை சொன்னபடி இந்த திவ்ய மங்கள விக்கிரக சேவை ரொம்பவும் பரிசுத்தி பண்ணுகிறது, எல்லா பாதகங்களையும் அழிக்கிறது. அதனாலே பெருமாளை, ஸ்ரீனிவாச பெருமாளை பாதாதிகே சுமராக சேவித்தார். திருவாய்மொழியிலே அகலகில்லே நிறையுமென்று அலர் மேல் மங்கை உரை மார்பா என்று மகாலட்சுமி கூட கண காலம் கூட உன்னை பொருள் விட்டு பிரிய மாட்டேன் என்று எந்த மார்பிலே வாழ்கிறாளோ அத்தகைய மார்பை உடையவனே திருவேங்கடத்தானே என்று ஒரு பாசுரம் இருக்கிறது அல்லவா உலகம் உண்ட பெருவாயா திருவாய்மொழியில. அந்த பாசுரத்தை அனுசந்தித்தார். அந்த பாசுரத்திலே கடைசி வரையிலே புகழொன்றில்லாவடியேன் உன்னடி கீழவர்ந்து புகுந்தேனே அப்படிங்கிறத அனுசந்திக்க திருவேங்கடவருடைய திருவடிகளிலே தன்னுடைய ஆத்மாவையே சமர்ப்பித்தார். இப்பொழுது ஏழு மலையான் அருகிலே ஏழு நாள் வாசம் பண்ண வேண்டும் என்று நினைத்துக் கொண்டார். பகவானுக்கு எத்தனையோ கல்யாண குணங்கள் இருக்கின்றன. ஞானம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, ஒவ்வொன்றையும் பற்றி உபனிஷத் பேசுகிறது. அவனுடைய மேன்மைக்கு சேர்ந்தவை அவையெல்லாம்.
ஆனால் அவனுடைய எளிமைக்கு சேர்ந்த குணங்கள் என்றால் தயை, நீர்மை, அன்பு, இதெல்லாம் எளிமையை சேர்ந்தவை. இவ்வளவு குணங்கள் திருவேங்கடமுடையானுக்கு இருந்தாலும் கூட நம்முடைய பெரியவர்கள் அவனுடைய காரூண்யம் என்ற குணத்திலே அதிகம் ஈடுபடுகிறார்கள். இதே மாதிரிதான் இந்த சுவாமியும் அந்த காரூண்யம் பற்றியதான தயாசதகம் ஏற்கனவே தேசிகம் சாதித்திருக்கிறார்களா, அந்த தயாசதகத்தை எங்க அனுசந்தித்துக் கொண்டிருந்தார். அதிலே 100வது ஸ்லோகத்திலே முக்தானுபூதி மிக தாஸ்யதி மே முகுந்த என்று வருகிறது. இவருக்கும் இஷ்டமான குறிக்கோள் அதான், அதாவது இங்கேயே அவருக்கு மோட்சானந்தம் கிடைத்துவிட வேண்டும் என்று. அதனால இந்த வரியை அனுசந்தித்து தன்னுடைய இஷ்ட மனோரதத்தை வேண்டி அதனால் கிருதார்த்தரானார், பாக்யசாலியானார். இங்கேயே அவருக்கு ஆனந்தம் உண்டாயிற்று. 7 நாட்கள் வாசம் பண்ணினார் அந்த திருமலையிலே. அந்த மலையிலே இருக்கிற புண்ணிய தீர்த்தங்களில் எல்லாம் அமிழ்ந்து நீராடினார். அந்த தீர்த்தங்கள் தீனர்களுக்கு தாங்கியாக இருக்கிற, ஆலம்பனமாக இருக்கிற திவ்ய தம்பதிகளுடைய தயையினுடைய பரிணாமம் தான் அந்த தீர்த்தங்கள். தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்ததற்பு என்ற இந்த தீர்த்தங்களை பற்றியே சுவாமி தேசிகன் பாடியிருக்கிறார். அதிலே ஸ்நானங்களை பண்ணினார். அந்த திருவேங்கட மலையை பற்றி முன்னோர்கள் கூறிய கருத்துக்கள்ல முக்கியமா 2 கருத்து இருக்கு. ஒன்னும் அந்த மலையை பெருமாளுடைய வடிவம் அப்படின்னு சொல்றது, இன்னொன்று அது பெருமாளுடைய தயையினுடைய பரிணாமம் என்கிறது. முதலாவது சொல்றது மலையே திருவுடம்பு என்கிற ஆழ்வார் பாசுரம். பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகமாக அந்த மலையை அறிவிக்கிறது. இன்னொன்று ஏற்கனவே நான் பார்த்தோமே தயாசதகம், அதனுடைய முதல் வரி ஸ்ரீனிவாசனுடைய அனுகம்பை தான் இந்த மலையாக வந்திருக்கிறது என்று. இந்த இரண்டையும் எண்ணி பார்த்தார் அன்னையார். யார் அடடா, திருமலை என்பதே பெருமாள் ஆயிற்று. திருமலையின் மீது இருக்கிற பெருமாள் இருக்கட்டும், திருமலையே கூட பெருமாளுடைய விக்கிரகம் ஆயிற்று என்று. அந்த மலையிலே மலம் கழிப்பது அபகாரம் என்று நினைத்தார். ஆகையினாலே என்ன பண்ணினார், அந்த 7 நாட்களும் பட்டினி கிடந்தார். கேத்திரங்களிலே உபவாசம் என்பது விசித்தம் தான், அதனாலே இந்த பட்னி சாஸ்திரத்துக்கும் அனுமதம் ஆகிறது. 7 நாள் உபவாசம் இருந்து அந்த மலையிலே தீர்த்த ஸ்நானங்கள் பண்ணிக்கொண்டு நித்திய பெருமாளை சேவித்துக் கொண்டிருந்தார். பிறகு 7 நாள் ஆன பிறகு கீழ்த்திருப்பதி எழுந்துள்ளார். கீழ்த்திருப்பதியில சில பேருக்கு ஸ்ரீபாஷ்யம் முதலிய சம்ஸ்கிருத வேதாந்த கிரந்தங்களையும், பகவத் விஷயம் முதலிய தமிழ் வேதாந்த கிரந்தங்களையும், இப்படி உபய வேதாந்தங்களையும் அனுகிரகித்துக் கொண்டிருந்தார். காலக்ஷேபங்கள்லாம் நடந்தது கீழ்த்திருப்பதில். இவர் யாத்திரை போற்ற நடுவுல சில ஊர்ல தங்கி இப்படி காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டிருப்பார். சுதாசாரம் ஸ்ரீமத்யதி வரபுவஸ்ரோத்ர குஹரே நிஷிஞ்சந்தி, அமிர்தத்தினுடைய சாரத்தை கொண்டு வந்து பகவத் ராமானுஜருடைய ஸ்ரீ சுக்திகள் நம்முடைய காதுகளுடைய துளைகளிலே நினைத்துக் கொண்டிருக்கின்றன என்று தேசிகர் சொன்னார் அல்லவா. அதே மாதிரி ஸ்ரீபாஷ்யம் என்கிற அமிர்த சாரத்த ரசத்தை இவர் பருகினார், ரொம்ப செழிப்பு அடைந்தார். இந்த ரீதியிலே திருப்பதியிலிருந்து கிளம்பி பெருமாள் கோவில் அதாவது காஞ்சிபுரத்துக்கு போனார். அங்கேயும் இதே காரியத்தை பண்ணி கொண்டு எழுந்திருந்தார். பிறகு இதே போல வருஷா வருஷம் திருமலை யாத்திரை பண்றது அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சிருந்தார். அசிசிலகரணேஸ்மின் நக்ஷத்ரஸ்வாசவ்ருத்தௌ வபுஷி கமனயோகே மாச மாசாதயேயம் என்று தேசிகம் சொன்னார் அல்லவா. அதாவது நம்முடைய புலங்கள்லாம் தளர்ச்சி அடையாமல் இருக்கும் பொழுது, நம்முடைய சரீரத்துல சக்தி இருக்கும் பொழுது, நம்ம மூச்செல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கிற சின்ன வயசு நாள்லயே, நம்முடைய சரீரம் நீண்ட யாத்திரைக்கெல்லாம் தகுதி பெற்றதா இருக்கும் போதே, அப்பொழுதே கிழவனாவதற்கு முன்னமே நான் திருமலையிலே வசிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அல்லவா தயாசதகத்திலே. அது போலே இவர் திருமலையில கொஞ்ச நாள் வசிக்கணுங்கிறது விரும்பினதுனால ஒவ்வொரு வருஷமும் திருமலை யாத்திரை போவது அப்படின்னு ஒரு வழக்கத்தை வச்சிருந்தார். அப்படி மங்களாசாசனம் பண்றதுக்காக எழுந்துருளுகிற ஒவ்வொரு வருஷத்திலையும் எத்தனை நாட்கள் அங்கு வசிப்பார் அப்படிங்கிறது மட்டும் 1 வருஷத்துக்கு 1 வருஷம் வேறுபடும். ஏனென்றால் திருமேனியிலே எத்தனை நாட்கள் பட்டினி தாங்குற சக்தி இருக்கிறது என்பதை பொறுத்தது. அது 1 வருஷத்துல 3 நாட்கள் மலையில இருந்துட்டு வந்துட்டார். ஏனென்றால் அந்த தடவை அவ்வளவுதான் பட்டினி தாங்க முடிஞ்சது. அதுக்கு அடுத்த வருஷம் 5 நாள் முடிஞ்சது. அவராலே 5 நாள் இருந்தார். சில சமயம் 6 நாள்,
ஒரு தடவை அவரால் நல்லா சக்தி இருந்தது உடம்புல 11 நாட்கள் உருவாக இருந்து திருமலையில வசிச்சுட்டு வந்தார். அப்படி விதம் விதமா எத்தனை நாள் அப்படிங்கிறது வருஷ வருஷம் வித்தியாசம் இருந்தது. ஆனா எல்லா வருஷமும் கோவிலுக்கு போவார், திருமலை யாத்திரை பண்ணுவார், பெருமாளை சேவிச்சுட்டு கொஞ்ச நாள் வாசம் பண்ணிட்டு மறுபடியும் பெருமாள் கோவிலுக்கு அதாவது காஞ்சிபுரத்துக்கு திரும்பி எழுவார். இந்த மாதிரி அவர் காஞ்சிபுரத்துல வசிச்சின்ற காலம், காஞ்சிபுரத்துல தான் வாசம், திருமலைக்கு யாத்திரை மாத்திரம். இவருக்கு இவருடைய 38வது வயசுல அது சர்வதாரி வருஷம் ஆனி மாசம், இவருடைய மூத்த பத்தினி கமலவல்லி பரமபதித்து விட்டாள். பத்தினியினுடைய பிரிவு இவருக்கு கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தியது. இவருக்கே வைராக்கியம்னு ஒண்ணு இருந்தது. இந்த ரெண்டுமா சேர்ந்து இவருக்கு என்ன தோணித்து சரி சந்நியாசம் பண்ணிட்டு விடலாம் அப்படின்ட்டு புறவு அப்படிங்கறதுல ஒரு நாட்டம் வந்தது. 4வது ஆசிரமத்தை ஏற்கலாம், அதுதான் சன்னியாசாசிரமம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார். ஆனால் இவருடைய பந்துக்கள், முக்கியமா இவருக்கு ஒரு மாமா இருந்தார் தொத்திமங்கல ராகவாச்சாரி, ஏற்கனவே அவரை பத்தி பார்த்திருக்கோம் அவதாரம் முதலே அவருடைய இந்த கதையில அவர் நுழைஞ்சுடுறார். அவள் எல்லாம் என்னன்னா இவருக்கு சந்தான விவருத்தியே ஏற்படல, வம்சவருத்தி ஏற்படணும், அதனால இவருக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவ நினைச்சான். சொல்லி பார்க்கற இவர் ரொம்ப நாள் ஒத்துக்கவே இல்லை, ரெண்டாம் கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு. அந்த சமயத்துல என்னாச்சு, இவருக்கு திருவாய்மொழி சொல்லி கொடுத்த ஆச்சாரியர் ஒருத்தார், யாரு அன்னையாரியருக்கே திருவாய்மொழி சந்த சொல்லி கொடுத்தவர் சின்ன வயசுல, அந்த ஆச்சாரிய பேர் சதக்கிருத்த குலத்து ஸ்ரீனிவாச தேசிகர்னு. அவர் இவர்கிட்ட வந்து நிர்பந்தமா சொன்னார், அவ்வளவு பெரியவர் சொல்றாரு, அவருடைய நியமனத்தை மீற முடியல, அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆச்சாரிய நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாம் கல்யாணத்துக்கும் சம்மதித்தார். திருமலை நல்லா சக்கரவர்த்தி குலம், அதுக்கு சிரோபூஷணம் மூணு இருந்தார், கூத்தப்பாக்கம் லட்சுமி லட்சுமி சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தார். அவர் இப்ப நம்ம ஒரு புஸ்தகத்துல இருந்து தானே இதெல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், அந்த புஸ்தகத்தை ஏற்றின அதே வம்சத்தவர். அவரை சித்தியாச்சாரியார் என்று அழைத்திருந்தார்கள். அவளுக்கு ஒரு மகள் இருந்தாள், அந்த பொண்ணு பேரு ஸ்ரீனிவாசா அப்படின்னு பேரு. அந்த கன்னிகையை இரண்டாம் தாரமாக ஏற்றுக்கிறதுக்கு இவர் சம்மதித்தார், கல்யாணத்துக்கு நாள் குறிச்சார், சர்வதாரி வருஷம் தை மாசம் என்று. இப்படி கணக்கு பண்ணி பார்த்தா அவருக்கு அப்போ வயசு 38. இதுல ஒண்ணு கவனிக்கிறேன், அன்னையாரியருடைய தாயாரும் சரி, அவளுடைய முதல் பத்தினியும் சரி, அவருடைய இரண்டாம் பத்தினியும் சரி, அவர் நியாயசாஸ்திரம் வாசித்த ஆசாரியும் சரி, எல்லாருமே சக்கரவர்த்தி குலத்தார். எல்லாருமே திருமலை நல்லா சக்கரவர்த்தி குலம் வம்சம்னு தெரிகிறது. அது ஏதோ ஒரு விதமா ஒரே மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிச்ச, முதல் கல்யாணம் பண்ணின மாதிரி அந்த ரீதியில பண்ணிக்கல, ரொம்ப வைதிகமா லௌகிக விஷயங்கள்லாம் இல்லாம பண்ணினார். மனுஸ்மிருதியில ஒரு ஸ்லோகம் இருக்கு, பிரம்மோ தெய்வத்துவராட்சசோராட்சசோக்தமஸ்மிருதன்னு கல்யாணத்துல எட்டு விதம் இருக்கு, அதெல்லாம் விவரிச்சுருக்க வேண்டாம் இப்போ. ஆனா யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி என்ன சொல்றது, இந்த எட்டு விதத்துல முதல் விதம் தான் வசத்தி அப்படிங்கிறது. பிராமோ விவாக ஆகூய தீயசே சக்தி அலங்கிருதா சஜ புனாத்யுபஜத புருஷானேக விம்சதி. பிராம்ம விவாகம் படி கன்யாதானம் அவருடைய கன்யாவுடைய பிதா பண்ணும் பொழுது அதை வாங்கி கொண்டு அதனாலே குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை 21 வம்சம் புருஷர்களை பரிசுத்தப்படுத்துவான், அதனால பிராம விவாகம் வசத்தி அப்படிங்கிறதுனால இந்த வச்சன பலத்தை வச்சுட்டு இவர் பிராம விவாகம் பண்ணிட்டார். பரமுத்சவை கவபுஷா சந்தியா வினோதாவதி அப்படின்னு அந்த காலத்துல சரி இந்த காலத்துல சரி என்ன ஆயிட்டு இருக்கு, விவாகம்ங்கிறது சம்ஸ்காரம் இல்லையா, உபநயனம் எப்படி சம்ஸ்காரமோ அது போலதான் விவாகம் சம்ஸ்காரம், அதை விட்டுட்டு அதுல ஏதோ கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு லௌகிக்கமா இவ்வளவு வேடிக்கைகள் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் சந்தியாவந்தனமே அந்த மாதிரிதான் வேடிக்கை மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கா. சில பேர் உபநயன விவாகம் உற்சவைக பிரதானம் என்கிறார் விஸ்வகுணாதிருஷ்டத்திலே வெங்கடாஸ்வரி. உபநயனம் கல்யாணம் கொண்டாட்டமா முக்கியம், வேடிக்கைகள் அது மாத்திரம் முக்கியமா போயிடுத்து அப்படின்னு கவிகள்லாம் பரியாசம் பண்றா. அந்த மாதிரி கலியில நடன நிகழ்ச்சி, பாட்டு கச்சேரி, வீட்டு அலங்காரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா கல்யாணத்துக்கு. ஆனா சாஸ்திரப்படி கல்யாணம் நடக்கிறதா, விவாக பிரக்கிரியை எப்படி, அது அதுல போய் எல்லாருக்கும் திருஷ்டி இல்லை.
இவர் என்ன பண்ணார், இது இரண்டாம் கல்யாணம் தானே, அதனால தன்னுடைய கல்யாண தினத்துல நித்தியப்படி போலவே மாத்தியானிக ஸ்நானத்தை பண்ணினார். அவர் நித்தியம் மாத்தியானிக ஸ்நானமும் பண்ற வழக்கம். ராஜஸ்நானத்துக்கு அப்புறம் கையில ஜலத்தோடு சொம்பை எடுத்திருந்தார், தயாசதுக்கு பாராயணம் பண்ணிட்டே வந்தார், கன்னிகையினுடைய கிரகத்துக்கு போனார். கல்யாண தினத்தன்னைக்கு வழக்கமா கல்யாணம் வீட்டு வாசல்ல மாப்பிள்ள நுழையத்தை என்ன நிகழ்வு என்ன நடத்தி நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் என்ன, ஒரு ஊஞ்சல் ஆடுறதுன்னு ஒண்ணு இருக்கும், அப்புறம் சுமங்கலி பொண்டுகள்லாம் வந்து மங்களமா தீபம் ஜலம் எல்லாம் ஏந்தி பிரதட்சிணம் பண்றது, பிடி சுத்தி போடுறது, ஹார்த்தி எடுப்பது, திருஷ்டி கழிக்கிறது, இதெல்லாம் நடக்கும் இல்லையோ, இவருக்கு என்ன திருஷ்டி இருக்கு, சாந்தி கர்மங்கள் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டார். நேரடியாக கன்னியாகுமரியுடைய கிரகத்துக்கு போயிட்டார். ஆனா விவாக ஹோமாதிகள்ல வைதிக கர்மங்கள்ல எந்த லோபமும் இல்லாமல் ஆச்சாரம் மந்திர பிரயோகம் நியமங்கள் இதெல்லாம் தான் முக்கியம். என்ன பண்ணார், விவாக ஹோமம் நடக்கிற இடத்துல நல்ல சுத்தமான ஜலத்தினால தொடத்தார். பலசுத்திங்கிறது ஆச்சாரத்துக்கு உதாரணம். அப்புறம் விவாகத்தை சாஸ்திரத்தில் விதித்தபடி நடத்தினார், மந்திர லோபமே இல்லாமல். விவாக பிரயோகம் இவருக்கே தெரியுமா, அப்படினால அஞ்சாவது நாள் சேஷ ஹோமம் வரையிலே காரம் உப்பு எல்லாம் உணவுல சேர்த்துக்காம இருந்தார். ஏனென்றால் சார லவண வர்ஜனம்ங்கிறது விவாக நியமத்துல ஒண்ணும். வெறும் ஹவிசை மட்டும் அமுது செய்தார், எண்ணெய் குளியல் முதலியவற்றை அந்த அஞ்சு நாட்கள்ல தவிர்த்தார் என்ன அப்படிலாம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. இது நியமத்துக்கு இன்னொரு உதாரணம். இந்த நியமங்களோடு கூட விவாகத்தை அனுஷ்டித்தார். ஒரு நாள் கூட விட்டு போகாமல் சாயங்காலம் காத்தால ரெண்டு வேளையிலையும் அவுபாக ஹோமத்தை அனுஷ்டிச்சுட்டே இருந்தார். விவாகத்துக்கு அப்புறம் கூட தன் ஊருக்கு நாவல் பார்க்கறதுக்கு எழுந்திருந்தார். இதுல இருந்து என்ன தெரிகிறது, கல்யாணம் காஞ்சிபுரத்துல நடந்ததாக இதுல இருந்து தெரிகிறது. இது காஞ்சிபுரம்னு சொல்லல, விவாகத்தை முடிச்சுட்டு நாவல் பார்க்கறதுக்கு போனார் அப்படின்னு இருக்கு. போய் இங்க சாலை பாக்கத்தை ஆரம்பிச்சார். அதுக்கு விதித்த காலம் இருக்குமோ, இங்க ஒவ்வொரு பிரசம ஸ்திதி எழுதுல சாலை பாக்கத்தை நடத்திட்டே இருந்தார். சில காலம் தங்க ஊர்லயே வசித்தார். அங்கேயும் என்ன காரியம் அப்படின்னா பிரம்ம வித்யா பிரவர்த்தனம் தான், அதாவது வேதாந்த காலக்ஷேபத்தை சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி அவர் நாவல் பாக்கத்துல வசித்து இருக்கிற பொழுது ஒரு ஸ்ரீபாஷ்ய கோஷ்டி ஒண்ணு ஆரம்பிச்சது. அன்னையாரிய மகாசிகன் சில பேருக்கு சுப பிரகாசிகா என்கிற கிரந்தத்தை ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானத்தை காலக்ஷேபம் சாதித்தார். கடைசி வரையில் முழு கிரந்தத்தையும் போதித்தார். இதுக்கு 2 வருஷ காலம் ஆச்சு. ஆரம்பித்த நாள்லேருந்து பிரதி தினமும் விடாம காலக்ஷேபம் சொன்னா 2 வருஷத்துல அந்த சுப பிரகாசிக்க முடிஞ்சது. ஸ்ரீபாஷ்யம் சாந்தி கிரந்தம், ஆகினாலே ஆப்யாஜந்து மம அங்காணி சாந்தி மந்திரத்தை பிரதி தினமும் ஜபித்து அந்த காலக்ஷேபம் நடக்கும். அந்த காலக்ஷேபம் 2 வருஷ கட்சியில் முடிஞ்சது. அப்ப சத்யாரசனம் எல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு சாந்தியும் நடக்கும். அப்புறம் அது முடிஞ்சு அதுக்கு அடுத்த வித்தியாசி வர்க்கம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை ஆரம்பித்தது. முதல் கோஷ்டி முடிஞ்ச பிறகு 2வது வந்துருச்சு ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்துக்கு. அந்த சமயத்துல திருத்துறை பூண்டி ஆண்டவன் இப்போதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் அப்படின்னு திருநாமம். அவர் சந்திதியில காலக்ஷேபங்கள்லாம் பண்ணினவர் ஒரு பெரியவர் சுவாமி இருந்தார். அவர் ஸ்ரீனிவாச சுவாமியுமே அவர் சில காலம் நாவல் பாக்கத்தில் வசிச்சென்றிருந்தார். அவருக்கு பின்னால பெரியாண்டவன் அப்படின்னு ஒரு பிரசித்தமான பெயர் வரப்போகிறது. அவருடைய பூர்வாசிரம கதையை இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அவர் ஏன் நாவல் பாக்கத்துல இருந்தார் அப்படின்னா, அவருடைய மாமனார் நாவல் பாக்கத்துக்காரர். அவர் வேட்டாத்துல இருந்தார் கொஞ்ச நாள். ஆனா அவர் ரொம்ப வைராக்கியசீலர், அதனாலே அந்த கிராமத்துல கூட உத்தவர்த்தியை தான் சீகரித்துட்டு இருந்தார். பஞ்சகால பாராயணர், ஐம்பொழுதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படி எல்லாம் தொழுபவர், அதுக்கான வேள்விகள் தான் அனுஷ்டிக்கிறவர். அவர் அன்னையாரிய மகாதேசிகரிடம் ஸ்ரீபாஷ்யத்தை அபியசித்தார். அவருக்கு ஏற்கனவே ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் ஆயிருந்தது. ஆனா கிட்ட முன்ன கேட்ட அர்த்தங்களையே இன்னும் கொஞ்சம் ஸ்திரப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சுவாமி தான் எப்படி ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் இருக்காரு, இந்த கோஷ்டியிலையும் அன்வைப்போமே, நமக்கு சௌகரியம் ஸ்திரமாகும் நம்ம வேதாந்த அர்த்தங்கள்லாம் அப்படின்ட்டு அங்க போய் சிவர்த்திப்படினார். கடைசி வரை இருந்தார் முழுசும் ஸ்ரீபாஷ்யம் மட்டும் அந்நியாயம் மாதிரி செய்யிட்ட சிந்தனை மறுபடியும் என்னங்கிறத. அதுக்கு பிறகு சுத பிரகாசிக்கேந்திர கிரந்தத்துல நன்மை பரிசிரமப்பட்டு உழைச்சார். தெளிந்த ஞானம் சுத பிரகாசில எங்க கேட்டாலும் என்ன இருக்குன்றது சொல்லிடுவார். அவர் வைராக்கியம் அனுஷ்டானம் ஞானம் எல்லாமே ரொம்ப சுவாத்தியமா இருந்தது. அவ்வளவு வசதியாக நாவல் பக்கத்துல ஏற்றுக்கச்ச அவருக்கு சந்யாசாசிரமத்தை ஸ்வீகரிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது. அவருக்கு அதுக்காக வைராக்கியமும் இருந்தது. இவர் என்ன பண்ணார், இங்க வந்து ஸ்ரீனிவாச ராமானுஜ சுவாமி இருக்காரு, அதான் இவருடைய முதல் ஆச்சாரியர் ஸ்ரீபாஷ்யம் அங்கதான் காலக்ஷேபம் அவருக்கு திருத்திரப்பூண்டி ஆண்டவன். அவருடைய சன்னதிக்கு எழுந்தருளினார்.
என்ன பிரேசமந்திர உபதேசம் பண்ணணும், மூல்ய சன்னியாசம் ஸ்வீகாரங்கிறது இன்னொரு சன்னியாசிக்கிட்ட இருந்து வாங்கிக்கணும், துரியாசிரமத்தை பிரசாதிக்கணும் அப்படின்னு போய் அவர்கிட்ட பிரார்த்திச்சார். ஆனா என்ன காரணமோ தெரியல அந்த சுவாமி அதுக்கு ஒத்துக்கல. ஒத்துக்கலைங்கிறதுக்கு பரிபாஷையா சொல்லணும்னா திருவுள்ளம் பத்தல, இவருடைய எண்ணம் நிறைவேறல, மறுபடியும் நாவல் பாக்கத்துக்கு வந்துட்டார். ஓனோ கேட்டோம், ஆனா அவர் ஒத்துக்கலையே, நம்ம என்ன பண்றது? இவர் கொஞ்சம் வருத்தம் தான், இவருக்கு சன்னியாசியாகும் எண்ணம் தான். அதனால என்ன நடந்தது அப்படிங்கறத இவர் தனக்கு சிந்தனாச்சாரியர் இருக்காரோ இல்லையோ, கண்ணாந்திர விசயபாஷ்யம் சொல்லி கொடுத்தவர், அந்த அன்னையாரி மகாதேசன் கிட்ட இருந்து விண்ணப்பித்தார். அதோட இந்த மாதிரி ஆயிடுத்து, தேவகியருடைய சகாயம் வேணும், எப்படியாவது எனக்கு சந்நியாசம் வாங்கி தரும்படி அவர்கிட்ட சிபாரிசு பண்ணணுங்கிற மாதிரி புருஷக்காரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். இவர் அன்னையாரி மகாதேசிக்க சன்னியாசி கிடையாது, இவரே சன்னியாசி ஆசிரமத்தை கொடுக்க முடியாது, அவர்கிட்டதான் எப்படியும் வாங்கணும். இவர் ஒரு கருதாசை எழுதி கொடுத்தார். இந்த கருதாசில என்ன விஷயம் எழுதினார்னா, நம்ம சம்பிரதாயம் எல்லா முகமாகவும் கழிக்கணும், நிறைய ஊர்ல நிறைய ஆச்சாரியாலாம் கழிக்கணும், அதே காரணம் வச்சுட்டு இவர் தகுந்தவரா தானே இருக்காரு, இவரை அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருதாசை எழுதி அந்த சீனிவாச ராமானுஜ சுவாமி கிட்ட நிறைய கொண்டு சொல்லிட்டார். அது ஒரு மங்கள பத்திரிகை மாதிரி அதை வாங்கிட்டார். மறுபடியும் அந்த ஸ்ரீரங்கத்துல வந்து இருந்தார். ஆனா இப்ப ரெண்டாந்திர போறதே அவர் வந்து வடுவூருக்கு வந்துட்டார். திரும்பி தன்னுடைய ஆச்சாரியர்கிட்ட போனார். வடுவூர்ல ராமர் கஷேத்திரத்துல அந்த சீனிவாச ராமானுஜ சுவாமி வசிச்சுட்டு இருந்தார். ராமர் கஷேத்திரங்கிறத பரிபாஷையில சக்கரவர்த்தி திருமகன் சந்நிதி அப்படின்னு சொல்லுவோம். அவரிடம் அந்த கருதாசை எடுத்து சமர்ப்பித்தார். அந்த கருதாசை பார்த்துட்டு அந்த சுவாமியும் கொஞ்சம் மனசு மாறினார். என்று தேசிங் சொல்லுகிறாரோ, ரொம்ப யோகியர்கள் உசந்தவர்கள்லாம் ஏதாவது ஒரு காரியம் பண்ண சொன்னா பண்ணி ஆகணும், அன்னையாரி மகாதேசிக்குன்னு ஒரு கருதாசை எழுதி கொடுத்துட்டாரா அப்படின்னா ரொம்ப மதிப்பாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாருன்னா நான் ஒத்துக்கிறேன்பா அப்படின்னு சம்மதிச்சுட்டார். இவருக்கு துரியாசிரமம் அதாவது சன்னியாசாசிரமத்தை கொடுத்துட்டார். இதனாலே அனுகிரகம் கிடைச்சது சீனிவாச சுவாமிக்கு. ஞானம் பக்தி வைராக்கியம் எதுக்கும் குறவில்லை அவர். ஒரு நல்ல ஆச்சாரியனுக்கு என்னென்ன லட்சணங்கள் இல்லமோ இருக்கணுமோ அத்தனையும் வாய்க்கப்பட்டவர் அந்த சீனிவாச சுவாமி. இப்பொழுது சன்னியாசியாகவும் இருக்கார், ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல போய் வசிச்சென்றிருக்கார் சன்னியாசியா. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல தானே ஆளவந்தார் வசித்தார். அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துலே பகவத் பாஷ்யக்காரர் சன்னியாசியாக இருந்தார். அவள்லாம் எப்படி தலை சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகளா ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே பிரகாசித்தார்களோ அது போல இவரும் இந்த பெரியாண்டவன் அப்படிங்கிறவரும் பிரகாசித்தார். அவருக்கு நிறைய வித்வான்கள் சிஷ்யர்களானார்கள். வடக்கே திருப்பதியிலிருந்து தெற்கே சேது வரையில தமிழ் பேசுற எல்லா பிராந்தங்களிலிருந்தும் பண்டித ஜனங்கள் அவருடைய திருவடிகளை ஆசிரியித்து அவரை ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்டு அதனாலே கிருதார்த்தர்களாக தன்யர்களாக ஆனார்கள். சம்பிரதாயம் செழித்தது. மறுபடி காஞ்சிக்கு போனார் இவர். நாவல் பாக்கத்திலிருந்து யாரு அன்னையாரி மகாதேசிகன். அங்கே எத்தனையோ பேர் சிஷ்ய ஜனங்கள் ஏற்கனவே இருக்காளோ இல்லையோ, அதுல யார் யாருக்கு ஏற்கனவே நியாயசாஸ்திரத்திலே நல்ல பாண்டித்யம் ஏற்பட்டிருக்கோ அவர்களுக்கெல்லாம் வேதாந்த வித்தியை சொல்லிக் கொடுத்திருந்தார். அந்த மாதிரி 4 வருஷ காலம் காஞ்சிபுரத்துல ஏற்றிருந்தார். சம்சாரங்கிற காட்டுத்தீல கொளுத்தப்பட்டவர்களை எல்லாம் கரை ஏற்றுவதே அது அதுலேயே ஒரு முனைப்பு. பிரம்ம வித்தியின்னு இருக்க ஆன்மீக கல்வி, அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து நினைச்சு அவர்களை எல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணணும். அதுக்காக அந்த ஆச்சாரியர் அன்னையாரி மகாதேசிகர் தன்னுடைய அவதாரத்தினுடைய பலனையே இப்படித்தான் நிறைவேற்றுகிறார். சில வருஷங்கள் ஆச்சு, இவருக்கு சேது யாத்திரை போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அது விஜய வருஷம் நடந்து நடந்தது. சேது யாத்திரை போகிற வழியில தட்சிண தேசத்துல தென்னாட்டில எத்தனையோ திவ்ய தேசங்கள் ஆலய மூர்த்திகள் எல்லாம் சேவிக்கணும் அப்படின்னு விரும்பினார். விஜய வருஷம் சொல்லிருக்கு, எத்தனை வயசுங்கிறது நம்மளா கணக்கு போட்டு பார்த்தா வருஷத்துடைய பெயர் இருக்கிறதுனால அவருக்கு அப்போது 44 திருநட்சத்திரம் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. எத்தனையோ கேத்திரங்கள், சில கேத்திரங்கள்ல பிரம்மா சிவன் அவெல்லாம் பெருமாளை சேவிக்கிறது, சில கேத்திரங்கள்ல மகாவதர் முதலிய மகர்ஷிகள் தபஸ் பண்றது அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஸ்தல புராணம் இருக்குமோ இல்லையோ,
அந்தந்த கஷேத்திரங்கள்ல எந்தெந்த அஷ்டாபடிவத்தை அந்தந்த தேவதைகளுக்கு காண்பித்தாரோ. இவர் தயாநிதியாக இருந்தால் அவர் இவரவருக்கோ பிரத்யமாக அந்த அஷ்டாரூபங்களை எல்லாம் சேவிப்புகணும் சேவிக்கணுங்கிறதுக்காக தென் தேசத்துக்கு புறப்பட்டார். தன்னுடைய சிஷ்யர்களுடைய குழுக்களோடு சேர்ந்து கிளம்பினார். நிறைய பேரா விஜய வருஷம் ஆவணி மாதம் சுக்லபட்சம் நல்ல நாள் பார்த்து சேது யாத்திரை கிளம்பினார். அந்த காலத்துல யாத்திரை அப்படிங்கிறது மொத்தம் நடந்தே போகணும். அதனால ஒரு யாத்திரை சேர்த்து யாத்திரை போயிட்டு வரணும்னா வருஷ கணக்குல கூட அரைமாதம் ஆகும். அதனால பாத யாத்திரை தான் ரகுபதிக்கு பிரியமான சேதுவை பார்க்கணும்னா சேதுல என்ன பண்ணும், சேது ஸ்நானம் கூட ரெண்டாம் பட்சம்தான். அந்த சேது தரிசனம் இருக்கு, அதுக்கு நிறைய புண்ணியம் சொல்லியிருக்கு. அதனால சேது தரிசனத்துக்காக ரங்கநாத தேசிகர்ங்கிற இந்த அன்னையாரி மகாதேசிகர் யாத்திரைகளை விட்டார். காஞ்சிபுரத்துல வேதாந்த காலக்ஷேபத்தால பேரருளான பெருமாளையே ஆராதிச்சாச்சு. காலக்ஷேபம் சொல்றது கூட ஒரு வகை பகவத் ஆராதனம் தானே. ரொம்ப முகப்போடு கூட அஞ்ஞானி மகாதேசிகன் தென்னாட்டில் இருக்கிற அர்த்தாமூர்த்திகள் ஆலயங்கள் எல்லாம் மங்களாசாசனம் பண்றதுங்கிற ஆர்வத்தோடு கூட முக்கியமா ராம சேதுங்கிற திருவணையை காண்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கூட இந்த சேது கிட்ட இல்லவா ராவன் வந்து அபயம் சர்வபூதேப்யஹ ராமாயணத்துல சொன்ன மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா பூதங்களுக்கும் நான் அஞ்சேல்னு அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னு இந்த சேது கரையில தானே சொன்னார். இது என்னுடைய விரதம் என்றுதான் சொல்லிக்கொண்டார் அவர். அப்படி அபயம் பிரதானம் பண்ணினானே இந்த சேது உபசரி ராமனே என்ன சொல்லியிருக்கான், ஏ சத்பவித்ரமதுலம் மகாபாதக நாசகம். ராமருடைய திருவாக்கினாலே அவர்காக கட்டின சேதுவை இது மிகவும் பரிசுத்தமானது, இதுக்கு இணையே கிடையாது, மகாபாதகங்கள்லாம் இத பார்த்தாலே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ராமரே சொல்லிட்டு போயிருக்க. அப்படி பஞ்ச மகாபாதகங்களையும் அழிக்கிற அந்த சேதுவை போய் நம்ம பார்க்க வேண்டாமா? அவ்வளவு மகிமை கொண்ட சேதுவை இவர் என்ன பண்ண விரும்பினார்? வேற பயன் எதையும் கருதாமல் நீராட்டம் ஜபம் அதெல்லாம் அனுஷ்டிச்சு அந்த ரீதியில அங்க போய் பகவான ஆராதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். காலக்ஷேபத்துல ஈடுபட்டு சந்தோஷப்பட்டு சிஷ்யர் குழாங்களை எல்லாம் கூட சேர்த்துட்டார். தெற்கு தேச யாத்திரையை ஆரம்பிச்சு முதல்ல நடு திருப்தி நடுநாட்டின் திருப்தி தேசமான திருவேந்திபுரத்துக்கு எழுந்தருளினார். திருவகேந்திரபுரத்திலே கருட நதி ஓடுகிறது, அது கங்கையை விட மேம்பட்டது என்று சுவாமி தேசிகனாலே பாராட்டப்பட்டது. அந்த திவ்ய தீர்த்தத்திலே நீராடினார். அந்த ஊர் ஆரியத்து விமானத்துக்கு சுத்த சத்வ விமானம் அப்படின்னு பேரு. அங்க இருக்கிற பெருமாள் தேவநாச பெருமாள் தாயார் கேமாப்ஜ நாயிகா இந்த ரெண்டு பேரும் தேசிகன் ஏற்கனவே மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இவர் அவாளையும் சேவிச்சு தேசிகனையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்றார். பிறகு மந்திர ஜபங்கள்லாம் அந்த ஊர்லயே பண்ணி அந்த ஜபம் மூலமாக உபாசித்தார். இவருக்கு அப்ப என்ன தோணித்து, இந்த ஊர் ரொம்ப நன்னா இருக்கே, மகாபாரதத்துல வியாசன் சொல்ற, நீ எந்த ஊர்ல வசிக்கணும் தெரியுமாப்பா, எந்த ஊர்ல ஆச்சாரியர்களுக்கு பூஜை நன்னா நடக்கிறதோ, எந்த ஊர்ல சாகு விரத்தர்கள் மனசை அடக்கினவர்கள் அவர்களுக்கெல்லாம் கௌரவம் இருக்கோ, அந்த மாதிரி ஊர்ல தான் நல்ல ஒழுக்கம் மனவழக்கம் எல்லாம் இருக்கிற பெரியோர்கள் கௌரவிக்கப்படுகிற ஊர்ல தான் நீ வசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரே அந்த மகர்ஷி. ஆச்சாரியர்களுக்குள்ள குறிப்பா சுவாமி தேசிகனா இந்த ஊர்ல இவ்வளவு நன்னா பூஜிக்கிறாரு, அதனால இந்த ஊர் தான் வசிக்கிறதுக்கு சிறந்த இடம் அப்படின்னு திருவள்ளம் பற்றினார் அன்னையாரி மகாதேசிகன். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஊர்ல இருந்த சில பேரெல்லாம் வேதாந்த சாஸ்திரத்தை இந்த சுவாமி கிட்ட தெரிவிக்கணும் காலக்ஷேபம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவ என்ன வந்து பிரார்த்தித்தா, தேவரீர் எங்கள் ஊர்லயே சில காலம் வசிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தார். ஆனால் இவர் உடனே ஒத்துக்க முடியல. என்ன காரணம், இவர் சேது யாத்திரை பண்ற உத்தேசத்தோட வந்துட்டு இருக்கா, இப்போ திடீர்னு நடுவுல ஒரு ஊர்ல ரொம்ப நாள்லாம் தங்கிட முடியாது. அதனால அவளுக்கு என்ன பதில் சொன்னார், நான் சேது யாத்திரைக்கு போயிட்டு இருக்கேன், அது முடிஞ்ச பிற்பாடு பார்க்கலாம், நீங்க சொல்றதையும் இந்த ஊர்ல வந்து இருந்து காலக்கள் சொல்றதா பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த சமயத்துல இவர் போயிருந்த சமயத்துல திருவேந்திபுரத்துல புரட்டாசி மாசம் தேசிகன் உற்சவம் பிரமாதமா நடந்துட்டு இருக்கு, ரொம்ப விமர்சை. இவர் ஆவணி மாசம் காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பினாரோ இல்லையோ, இப்ப அடுத்த மாசம் புரட்டாசி மாசம் தேசிகன் உற்சவத்துக்கு திருவேந்திபுரத்துல இருக்க,
கடைசி வரைக்கும் அந்த மகோத்சவத்துல பங்கேற்றார். ஒரே ஆனந்தம் தான், இப்படி எல்லாம் சும்மா எவ்வளவு நன்னா நடக்கிறது இந்த ஊர்ல அப்படின்ட்டு. இவருக்கு என்ன ஆனந்தம்னா, இந்த தேசிக்கு அனுபவித்த புத்தகத்தை, இந்த தேசிக்கு ரட்சிச்சு கொடுத்த ஸ்ரீபாஷ்ய சுக பிரகாசிகையை, இந்த தேசிக்கினே ஏற்றின சதவதூஷணி, இதெல்லாம் தானே நம்ம சொல்லிக்கொண்டு ஆயுஷ் மொத்தம் நம்ம காலக்கெருஞ்சொல்லின்றே கழிச்சுட்டு இருக்கோம். அந்த தேசிகளுக்கு உற்சவம், இந்த ஊர்ல இவ்வளவு நன்னா நடக்கிறதே அப்படின்னு அதிகமான ஆனந்தம். அது தவிர இவருக்கு திருவேந்திபுரத்தினுடைய மகிமை தெரியும். தூப்புல் தேசிக்க நீ இப்பொழுது வேணா அர்த்தாவதாரத்துல இருக்காருங்க, அவர் விபவாவதாரத்துல அதாவது மாஸ்தவ மாசிய தேசிகன் எழுந்துருளி இருந்த காலத்துல, அது ஒரு 700 வருஷத்துக்கு முன்னில இருந்து, அந்த சமயத்துல அந்த தேசிகருக்கு அவருடைய மாமா அப்புள்ளாருங்கிறவர், அவருக்கு சொப்னத்துல ஒரு மந்திரம் கிடைச்சதா, வைனதேய பஞ்சாட்சரி அப்படின்ட்டு அஞ்செழுத்து மந்திரம் அவருக்கு சொப்னத்திலே உபதேசம் ஆயிடுச்சு. அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை அவர் மாஸ்தவத்துல தேசிகனுக்கு உபதேசம் பண்ணினார். தேசிகன் அந்த கருட மந்திரத்தை எடுத்துன்னு போய் திருவேந்திபுரத்துக்கு போய் அந்த ஔஷதகிரி அப்படிங்கிற மலை ஒண்ணு இருக்கு, அந்த மலையினுடைய சிகரத்துல புலச்சரணம் பண்ணினார். அதாவது நிறைய வாசி ஜபம் பண்ணினார். அதனாலே சந்தோஷம் அடைஞ்சான் வைனதேயங்கிற கருடன். அப்படியே பிரத்யட்சமாயிட்டான் தேசிகனுக்கு. பிரத்யட்சமாயி கருடன் என்ன பண்ணினார், புதுசா ஹயக்ரீவ மந்திரம் ஒரு மந்திரத்தை நேரடியா தேசிகனுக்கு உபதேசித்தார். தூப்புல் பிள்ளைக்கு இன்னும் பெரிய வரப்பிரசாதம் கிடைக்கும். கருடனே இவருக்கு ஆச்சாரியர், கருடன் இவருக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை அதே மலை உச்சியில மறுபடியும் புரஸ்கரணம் புரஸ்கரணம்னா என்னன்னு கேட்டா, ஒரு மந்திர உபதேசம் பண்ணிருந்தா அந்த மந்திரத்துக்கு உயிர் ஊட்டணும் மூலியம், வெறுமையாவது வெறும் வார்த்தையை வச்சுருந்தா மரியாதை, அந்த மந்திரத்துக்கு சக்தி அதிகமா ஏற்கணும். அப்படி சக்தியை அதிகரிக்கப்படுறதுக்காக நிறைய ஜபம் பண்றது ஆரம்பத்துல. உபதேசம் பண்ணின புதுசுல அது மாதிரி மந்திர சக்தி வரத்துக்காக பண்றதுக்கு புரஸ்கரணம்னு பேரு. இப்படி ஹயக்ரீவ மந்திரத்துக்கு புரஸ்கரணம் பண்ணினார். அதனாலே உகப்படைஞ்சார் ஹயக்ரீவ பெருமாள். இந்த தேசிகனை கொண்டு நம்முடைய வேதாந்த சம்பிரதாயத்தை வளர்க்கணும் அப்படின்னு பெருமாளே சங்கல்பிச்சுட்டான். அதனாலே ஹயக்ரீவன் பிரத்யட்சமானான். தன்னுடைய வாயிலிருந்து வருகிற லாலாங்கிற அமிர்தத்தை தேசிகனுக்கு கொடுத்தான். ஒரு சொட்டு ஹயக்ரீவ லாலா. அதிலே சர்வ தந்திரங்களிலும் வல்லமை பெறும்படி அவருக்கு காட்சம் வந்து ஹயக்ரீவ காட்சம். இந்த ஹயக்ரீவ அனுகிரகத்தினாலே தேசிகன் எல்லா சாஸ்திரங்களிலேயும் சாரத்தை அறிந்தார். அவர் சர்வஜ்ஞராக போய்விட்டார். இப்படி மந்திர சித்தி பெற்ற தேசிகன் திருவேந்திபுரத்துல இருந்து கிளம்பி இது தேசிகன் சரித்திரம் சொல்லிட்டு இருக்கோம். இது நடுவில் அன்னையாரும் ஆதித்தின் சரித்திரத்துல பாதியில நிறுத்திட்டு அவர் திருவேந்திபுரத்துல இருக்க முன்ன என்ன நடந்தது அப்படிங்கறது சொல்லிட்டு இருக்கோம். தேசிகன் என்ன திருவேந்திபுரத்துல இருந்து கிளம்பி இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் அப்புறம் ரங்கநாத பெருமாள் சேவிக்கணும் ஸ்ரீரங்கத்தை நோக்கி பிரயாணம் பண்ணார். கொஞ்ச தூரம் தான் போனார். அப்ப நடுவழியில எதிர ஒரு புருஷன் வந்து, புருஷன்னா யாரு தெரியுமா, அந்த ஜெகநாத பெருமாள் தான் ஒரு புருஷ ரூபத்துல எதிர் வந்தார். அந்த புருஷன் என்ன சொன்னார், நீ தேவநாதன் சந்நிதியிலே உம்முடைய ஞான சம்பத்தெல்லாம் சம்பாதிச்சு இங்கதான் மந்திர ஜபம் எல்லாம் பண்ணிட்டு இங்கதான் மந்திர சித்தி கிடைச்சது, மக்கள் அதிசயமான ஞானம் எல்லாம் வந்தது இந்த ஊரு. அவரை உபேட்சிச்சுட்டு எந்த தேவநாதனுடைய க்ஷேத்திரத்திலே இதெல்லாம் நகழ்ந்ததோ அந்த தேவநாதனை கண்டு கொள்ளாமல் இப்ப என்ன ஸ்ரீரங்க வாசல வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த புருஷன் எதிர வந்த புருஷன் பேசணும். தேசிகன் என்னடா இது யாத்திரை கிளம்பிட்டு இப்படி ஒரு வார்த்தை வருது அப்படின்ட்டு, இது இந்த வார்த்தை பகவானுடைய நேரடி உத்தரவு அப்படின்னு இவர் நினைச்சிருந்தார். ஒரு புருஷ வடிவுல வந்து பேசினாலும் தேவநாதனுடைய சாட்சாத் நியமனம் தான் இது அப்படின்னு புரிஞ்சுட்டார். அந்த உத்தரவை தலைமையில் தாங்கினார். என்ன பண்ணார், பிரயாணத்தை அப்படியே நிறுத்திட்டு திரும்பி திருவேந்திபுரத்துக்கே வந்துட்டார். இது பெருமையா சொல்றது இல்ல, அவரே தேவநாத பஞ்சாசத்துல எழுதி வச்சிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு, இந்த ஐதிக்கியத்தை சம்ரக்ஷணீயம் அமராதிபதே ஸ்வயைவ அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகத்துல, தூரம் பிரஜாத்தமபிமானம் ஆக்ரிஷ்டவானே, நான் கொஞ்சம் தூரம் போனா கூட என்னை வந்து ஏதோ பிடிச்சு இழுக்கிறது போல நீ இழுத்து வச்சு உண்டையே தேவநாதா அப்படின்னு சொல்லி, என் மேல அவ்வளவு தயையா உனக்கு, உன்னை ஊரை விட்டு போகிறதுக்கு நான் போயிட்டு இருந்துச்சு கூட என்னை பிடிச்சி இழுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து தேவநாயக பஞ்சாசத் அப்படிங்கிற ஸ்லோகத்தை அருளி செய்தார்.
பிரணத சுரகிணி தத்ரந்த மந்தாரமாலா. இது சொல்லினா இது தேசிகனுடைய சரித்திரம் ஆயிடும். அதனால அந்த தேவநாயக பஞ்சாசத்துல ரொம்ப அனுபவிக்கிறார் அன்னையாரி மகாதேசிகன். அன்னையாரி மகாதேசிகனுடைய கருத்துல தேவநாயக பஞ்சாசத்துல ரெண்டு விதமான அனுபவம் நடக்கிறது. ஒண்ணு வந்து சரணாகதியை தான் இந்த தேவநாயக பஞ்சாசத்துல விதம் விதமா சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு அனுபவம். இன்னொன்னு சாரீரிக சாஸ்திரம் இருக்கே, எதுக்கு ஸ்ரீவாக்கியம் வியாக்கியானமா இருக்கோ அந்த சாஸ்திரத்துல இருக்கா மாதிரியே இந்த தேவநாயக பஞ்சாசத்து பண்ணியிருக்காருன்னு இன்னொரு அனுபவம். அதெல்லாம் பத்தி நிறைய எழுதியிருக்காரு இந்த புத்தகத்துல போத்து பார்க்க லட்சுமி தர்சனமாக்கார். ஆனா அதெல்லாம் விட்டுடுவோம், விட்டுட்டு தேவநாயக பஞ்சாசத்து அனுபவம் அப்படிங்கறத நிறுத்திட்டு அதுக்கு மேல போயிடுவோம். அப்படிப்பட்ட அந்த தேவநாதனுடைய சந்நிதியில நம்முடைய தர்சன நிதியான தேசிகனுக்கு நித்திய மங்களம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற தேவநாதனுடைய சந்நிதியில அங்க போய் தேசிக்கனை மங்களாசாசனம் பண்றது அப்படிங்கிறதே ரொம்ப விசேஷம் அப்படின்னு இந்த அன்னையார் மகாதேசன் திருவுள்ளத்தில் நிர்ணயம் பண்ணிட்டார். இந்த ஸ்தலம் நித்தியவாச உசிதமா இருக்கு, ஆனாலும் இப்ப சேது யாத்திரை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஏமாற்றத்தோடு கூடவே அந்த ஊர்ல இருந்து புறப்பட்டு போனார். அங்கிருந்து அடுத்த ஊர் தில்லை திருச்சித்திரகூடம், இப்போல்லாம் சிதம்பரம்னு சொல்லிட்டு இருக்காங்க இது பேரெல்லாம், அந்த திவ்ய தேசத்துக்கு எழுந்துள்ளினார். அங்கே புண்டரீக புஷ்கரணியிலே நீராடினார். புண்டரீகவல்லி தாயாருடன் சேர்ந்த கோவிந்தராஜ பெருமாளை சாஸ்திர விமான சிலை சேவித்தார். அந்த கோவிந்தராஜ பெருமாளுடைய திருவடி பக்கத்திலே இருக்கிற ருத்ரன் இந்த பெருமாளை பூஜித்துக் கொண்டே இருக்கிறார். கண்ம மகர்ஷிக்கு பிரத்யக்ஷமானவர். தில்லை மூவாயிரவர் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் போற்றுகிறார்களே பிராமணர்கள், அவர்களாலே ஆராதிக்கப்பட்டவர். அந்த ஊர்லே மூவாயிரம் பிராமணர் அங்கே ஆராதிக்கிறவா. இவ்வளவு விபவங்களோடு அர்ச்சாரூபத்தை தோணி இருக்கிற சர்வேஸ்வரனை திருவடி தொழுதார். தில்லையிலிருந்து கிளம்பினார். காளி ஸ்ரீராம விண்ணகரம் அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு போனார். அங்கே தானாளன் என்கிற பெருமாள் திருவிக்ரம பெருமாள் அவர் அவரை சேவிச்சார். அங்கிருந்து திருவாலி திருநகரி என்ற திவ்ய கஷேத்திரங்களுக்கு போனார். அங்கே அஷ்டாட்சர விமானத்திலே வயலாளி மணவாளன் அப்படிங்கிற பெருமாளை தொழிலார். பெருமாளுடைய அஞ்சு ஆயுதங்கள்ல ஒன்னு இருக்க சாரங்கம், இந்த சாரங்கிற வில்லனுடைய அம்சமாக அவதரித்தார் கலியம் என்கிற திருமங்கை ஆழ்வார் அந்த ஊரிலே. அதனாலே திருமங்கை ஆழ்வாரை மங்களாசாசனம் பண்ணினார். அங்கிருந்து திருக்குடந்தை அல்லது கும்பகோணம் அப்படிங்கிற ஊருக்கு போகணும்னு எழுந்தருளினார். காவேரி நதி அங்கே ஹேம புஷ்கரணி அப்படின்னு பொத்தாமரை குளம் அதனுடைய கரையில ஹேம மகர்ஷி அப்படிங்கிறவருக்கு பிரத்யக்ஷமான பெருமாள் ஆறாவது புதன். இவரே பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழிசை ஆழ்வார் அப்படின்னு மூணு ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். கோவில் இருக்கிற விமானத்தின் பெயர் வைதிக விமானம், தாயார் பெயர் கோமளவல்லி தாயார். அப்படி கோமளவல்லி தாயார் சமயத்தரான ஆறாவது புத பெருமாளை மங்களாசாசனம் பண்ணினார். அந்த திருக்குடந்தைங்கிற திவ்ய தேசத்துல கொஞ்ச நாள் எழுந்துருளி இருந்தார். அந்த ஊரிலும் அதற்கு சமீபத்தில் இருந்த அக்ரஹாரங்களும் நிறைய வித்வான்கள் இருந்த அவள்லாம் சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம். இந்த சுவாமியை வந்து சேவித்தா, இவருடைய ஆச்சாரிய குண பூர்த்தியை பார்த்தா, இவருக்கு சிஷ்யராய் நம்ம எல்லாம் காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. உபனிஷத்துல சமித்வாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்று ஒரு வசனம் இருக்கு. ஒரு சமித்த அடையாளமா எடுத்துட்டு நான் உங்க இஷ்ட சிஷ்யவித்தி பண்றதுக்கு வந்திருக்கேன்றதுக்கு அடையாளமா, வேதத்துல கரை கண்டவனும் பரம்பொருளிலே நிஷ்டை கொண்டவனுமான ஆச்சாரியனை தேடி போகணும்ட்டோம். அதனால இவாள்லாம் என்ன பண்ணா கையில சில உபகாரங்கள்லாம் காணிக்கைகள்லாம் எடுத்துட்டா இந்த அன்னையாரு மகாஜி கிட்ட போனா. பகவத்கீதையில அர்ஜுன கிருஷ்ணன் கிட்ட வேண்டிக்கிட்டே என்ன சொன்னா, சிஷ்யஸ்தேகம் சாஸ்தி மாம் துவாம் பிரபன்னம், அடியன் உனக்கு சிஷ்யனாக போயிருக்கிறேன், உண்மை புகழடைஞ்சிருக்கிறேன், அடியனுக்கு நியமனம் பண்ணணும் அப்படிலாம் அர்ஜுனன் கேட்டானோ இல்ல கிருஷ்ணன் கிட்ட, அதே மாதிரி இவர்கள்லாம் விண்ணப்பித்தார்கள். இதுக்கு ஒரு நூற்றாண்டு முன்ன என்ன நடந்தது, இதே திவ்ய தேசத்துல கோபாலாரி மகாதேசிகன் ஒரு ஆச்சாரியர் இருந்தார், திருக்குடந்தை தேசிகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் அங்க நித்தியவாசம் பண்ணும் பொழுது எத்தனை பேர் ஆலட்சேபம் பண்ணா அவர்கிட்ட அப்படிங்கிறது இவரெல்லாம் சொல்லி காமிச்சா, அதை திருஷ்டாந்தமா வச்சு அதே போல தேவரீக எழுந்திருந்து அனுகிரகிக்க வேணும் அப்படின்னு பார்த்தா பிரார்த்தித்தா. அந்த திருக்குடந்தை தேசிகன்கிறவர் இந்த அன்னையார் மகாதேசிகனுக்கு பிராச்சாரியம், அதாவது ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியம்.
அவர் அந்த அமுதன் விஷயமா ஒரு ஸ்தோத்திர பாடமே எழுதியிருக்கார். சர்ங்கே சாட்சியம் வினத சரணம் பாகு சித்தே சதாமே அபர்யாமத்தார்த்த தியான சோபானம்னு பேரு. பாதாதி கேசவம் கேசாந்தமா மங்களா சாசனம் பண்றார். அது போல தேவளும் அனுகிரகிக்கணும் அப்படின்னா இதை கேட்டார். அன்னியாரி மகாதேசனும் அதுக்கு அனுகூலமா தான் என்ன நான் பண்ண வேண்டியதுதான். ஏன் இவருக்குன்னா இவருக்கு பிடிச்ச காரியம் அது. ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்திமோபதேசம் பண்ணிக்கிறார். அந்திமோபதேசம்னா தான் பரமவிரதத்துக்கு போறதுக்கு முன்னோட கடைசி நாள்ல உபதேசம் பண்றது. தெரியும் அவருக்கு போக போறோம்ட்டு மீட்டருக்கும் தெரிவிச்சாச்சு. இது என்னுடைய கடைசி நாள் வாழ்க்கையில அப்படின்ட்டோம். அப்ப எல்லாரும் கேட்கறான் நீங்க ஏதாவது எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்ட்டோம். அப்போ அவர் சொல்றார் முதல் கைங்கரியம் என்னங்கட்டா ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்தி பித்தல். உங்களுக்கு யாருக்கெல்லாம் முடியுமோ எல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தை வாசிங்கோ, வாசிச்சா போறாது, அதை பிரவர்த்திப்பிக்கணும், மீதி பேருக்கும் காலட்சேபம் சொல்லி தரணும். அதுதான் இருக்கிற கைங்கரியங்களுக்குள்ள வசந்த கைங்கரியம்னு பாஷ்யக்காரர் அருளி செய்தார். அது தேசிகனே இதை கட்டுரைப்படுத்திருக்க. அதனால ஸ்ரீபாஷ்யத்தை காலட்சேபமாக போதிக்கிறது அப்படிங்கிற கைங்கரியம் இருக்க அதை பாஷ்யக்காரருடைய ஆஜ்ஞைப்படி நாமும் பண்ணணும் அப்படின்னு தீர்மானித்தார் இந்த சுவாமியும். ஆனா அவர் அவர்கிட்ட என்ன சொன்னார், நான் ஏற்கனவே சங்கல்பிச்சிருக்கேன் திருவணை யாத்திரை, அதாவது சேத்து யாத்திரை, அது பூர்த்தியான பிறகு நீங்க பிரார்த்திக்கிறபடி உங்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றி கொடுக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு சொன்னார். சரி, ஆச்சாரியனை யார் யார் வந்து கேட்டாலோ அந்த பண்டித வர்க்கங்கள்லாம் சரி இது சொன்னாரோ இல்லையோ, இதுவே இவருடைய அனுகிரகம், காலக்ஷேபம் கொடுக்கறது இருக்கட்டும், நம்மளையும் ஒரு பொருட்டா மதிச்சு நம்ம சொல்றதையும் கேட்டு எனக்கு சொல்லித்தரேன்னு சொன்னார, அதுவே விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா திரும்பி போனார். இவர் திருக்குடத்திலிருந்து திருச்சேரை அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு போனார். அந்த ஊர்ல எல்லாமே சாரமா இருக்கும், அதாவது சாரங்கிற பேர்ல இருக்கும். ஊர் பேரு சாரக்ஷேத்திரம், குளத்து பேரு சார புஷ்கரணி, கோவில் விமானத்தின் பேர் சார விமானம், அதுல இருக்கிற பெருமாள் பேர் சாரநாதர், தாயார் பேர் சாரநாயகி. அங்கே போய் மங்களா சாசனம் பண்ணினார். அங்கிருந்து மன்னார்குடிக்கு போனார். மன்னார்குடி ராஜமன்னார் கோவில்னு சொல்ற வழக்க சம்பிரதாயத்துல அந்த மன்னார்குடியில நிறைய புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு. அதுக்குள்ள முக்கியமானது ஹரித்ரா நதி அப்படின்னு பேரு. அது பேர்ல நதினு இருந்தா கூட அது நதி கிடையாது, அது ஒரு பெரிய குளம் தான். அடுத்த வர சங்க தீர்த்தம் சக்கர தீர்த்தம் எத்தனையோ. ஆலயத்தின் விமானத்தின் பேர் சொதாபூ விமானம் அப்படின்னு பேரு. அங்கே சிங்கமல ராஷ்டியாரோடு கூட ராஜகோபால பெருமாள் ஏற்றிருக்கார். அந்த கோவில்ல போய் தண்டம் சமர்ப்பித்தார். ரொம்ப தன்யராக தெரிஞ்சுட்டு அடுத்து போய் சேர வேண்டிய இடம் ஸ்ரீராம சேதுதா அப்படிங்கிறதுக்காக தெற்கு நோக்கி கிளம்பினார். வழியில சில நாட்கள் வசிக்க வேண்டியது என்ன, மொத்தம் பாத யாத்திரை, அதனால வசிக்காம போக முடியாது. நவபாஷாண தீர்த்தமுற இடத்துக்கு போனார். அங்கே நீராடினார். அங்கிருந்து தனுஷ்கோட்டிக்கு எழுந்துள்ளினார். தனுஷ்கோட்டிங்கிறது கிழக்கு சமுத்திரமும் தெற்கு சமுத்திரமும் சேருகிற இடம். இந்த நாள் பாட்டையில சொல்லணும்னா வங்காள விரிகுடாவும் ஹிந்து மகா சமுத்திரமும் சேருகிறதுன்னு சொல்லணும். அந்த இடத்தை பத்தி வேதமே போற்றுகிறது. ரெண்டு சமுத்திரம் சேர்ற இடம் அந்த தனுஷ்கோட்டில நியமங்களோடு இருந்தார். அவர் இருந்த இடம் இப்ப கிடையாது, சமுத்திரம் எடுத்துட்டு போயிடுச்சு. இப்போ எல்லாம் தனுஷ்கோட்டி ஸ்நானம் கிடையாது, நமக்கு திருப்புல்லானி தான் போயிட்டு இருக்கோம். அதிலே விதிப்படி 36 ஸ்நானங்களை அனுஷ்டித்தார். 36 ஸ்நானம் சமுதிரத்துல பண்றது அப்படின்னா 36 தடவை முழுக்க போடுறதுன்றது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு ஸ்நானத்துக்கும் சங்கல்பம் தனி, மறுபடியும் ஸ்நானாங்க தர்ப்பணம். இவர் என்ன பண்ணா ஒவ்வொரு ஸ்நானத்துக்கும் வளர்ந்த வேஷ்டி உடுத்திக்கிறது, 12 தினம் எட்டுக்கிறது, காயத்ரி ஜபம் பண்றது, அஷ்டாட்சர ஜபம் பண்றது, மறுபடியும் 2 ஸ்நானத்துக்கு வருது. அந்த மாதிரி ரீதியில இந்த மாதிரி பண்ணா சாயங்காலம் வரைய ஆயிடும். அவர் என்ன பண்ணா பல நாள் இருந்து ஸ்நானம் பண்ணார். இவ்வளவு அனுஷ்டானங்களை நம்ம பண்ணிட்டு ஸ்நானம் பண்ற வழக்கம் இல்லை. அவருக்கு அதிக ஸ்ரத்தை, அதிக நியமம், அதிக சக்தி எல்லாம் இருந்தது. அங்கிருந்து ஸ்நான சமுத்திர ஸ்நானத்தை முடிச்சுட்டு சேத்து தரிசனம் பண்ணினார். ராம சேதுவை கண்ணார கண்டார். இப்போ எல்லாம் சேதுவை நம்மளால பார்க்க முடியாது. 50 வருஷத்துக்கு முன்ன எல்லாருக்கும் சேத்து கண்ணுக்கு தெரிஞ்சின்றதுதான். வேதத்துல விஷ்ணு சூத்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, விஷ்ணு கர்மாணி பஷ்யத ஒரு வாக்கியம் இருக்கு. விஷ்ணு பண்ணின காரியங்களை எல்லாம் உங்க கண்ணால பார்க்க முடியும்னா பாருங்கோ அப்படின்ட்டு
அதுக்கு பெரிய திருஷ்டாந்தம் இந்த ராம சேது தான். ராமர் விஷ்ணு வந்து ராமாவதாரத்துல இந்த செயல் இந்த காரியம் பண்ணியிருக்காரோ இல்லையோ அது கண்ணால பார்க்கணும் அப்படிங்கிறது வேத விகிதம். அப்படி சேது பார்த்தக்க குடை இருக்கக்கூடாது, செருப்பு இருக்கக்கூடாது, அதெல்லாம் நியமங்கள். அப்படி சேது தரிசனம் பண்ணினார் இவர். இந்த சேதுலதான்ங்கிறது இல்ல, ஆரம்பமே பிடிச்சே வர்ணாசிரம தர்மங்களுக்கு எந்த லோபமும் இல்லாமல் காஞ்சிபுரத்துல கிளம்பினார சங்கல்பம் பண்ணிட்டு சேது யாத்திரைக்குன்னு. அதுல இருந்து இங்க வரைக்கும் சாஸ்திரப்படி அனுஷ்டானம். சில சமயம் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், யாத்திரையும் போது கொஞ்சம் அசௌகரியமா இருக்கு, அதுக்காக கொஞ்சம் நியமம் எல்லாம் குறைச்சிக்கலாம். இப்ப தான் பஸ் வரையில போலாங்கிறோம், அப்போ அது எப்படியும் பண்ண முடியாது. ஆனா என்ன பண்றோம், ஜப ஹோமம் இதெல்லாம் குறைச்சிடுறோம், நித்திய உபாசனம் பண்ணிட்டு இருக்கா கூட யாத்திரையும் போது அதை நிறுத்திடுறோம். இவர் அப்படி கிடையாது, யாத்திரையில அதிக நியமம். ஏன்னா அந்த யாத்திரை அப்பதான் இன்னும் நாங்க சாத்குண்யம் ஏற்படும். அஞ்சு நாள் இவர் தனுஷ்கோட்டையில வசித்தார், பிறகு தனுஷ்கோட்டையில இருந்து திரும்பி வந்து திருப்புல்லாண்டிக்கு எழுந்திருந்தார். திருப்புல்லாண்டியில் இருக்கிற சேது, அந்த சேதுக்கு சமீபமான சமுத்திரம் இது, இங்க அங்க தீர்த்தம் அடினார். இப்பெல்லாம் நம்ம சேது ஸ்நானம் திருப்புல்லாண்டியில் தான் பண்றோம், தனுஷ்கோட்டை திருப்புல்லாண்டி ரெண்டு ஊர்ல பண்ணினார். அந்த ஊர் கோவில்ல கல்யாண ஜெகநாத பெருமாள், கர்ப்பசயன ராமர், அஸ்வத்த நாராயண பெருமாள் அவள் எல்லாம் சேவிச்சார். ரொம்ப தன்யனாரா. அந்த ஊரிலையும் மூணு ராத்திரி வசித்தார். அதன் பிறகு திருப்புல்லாண்டியிலிருந்து கிளம்பினார், ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்துள்ளார். அது நம்மாழ்வாருடைய திருவகபார ஸ்தலம். இந்த ஆழ்வாரை அப்படின்னு ஆளுவந்தார் சேவிக்கிறாரோ இல்லையோ. அப்படி தாத்பரியம் என்னன்னா, நம்முடையனா என்ன, பிரபஞ்ச ஜனங்களுடைய சரணாகதர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு குலம்னு, நம்முடைய குலத்துக்கு இந்த ஆழ்வார் தான், இவர் தான் பிரபஞ்ச ஜன சந்தான கூட்டப்பர் அப்படின்னு கொண்டாடுறார். முதன் முதலான தலைவர் ஆழ்வார் நம்மளுக்கு. அந்த ஆழ்வாரை இன்னைக்கு கூட சம்பாவனை கிரமங்கள்லாம் பண்ணச்ச பிரபஞ்ச ஜன சந்தான கூட்டஸ்தரா ஆழ்வார் சம்பாவனாங்கிறத பண்ணிக்கிறோம். அதனால இவர் குலபதி. இவர் அவதரித்த ஊருக்கு திருக்குறுகூர்னு பேரு. ஆழ்வாரே திருவாரூர்லயே பல இடத்துல குருகூர் தடபோவன் என்றுதான் சொல்லிப்பார். இது தாமிரபரணி நதி கரையில இருக்கிறது. அக்கேதமுடைய சுவாமி அன்னியாரே மகானதிஷ்கன் பெருமாளையும் ஆழ்வாரையும் சேமித்தார். பெருமாளுக்கு பொலிந்து நின்ற பிரா அப்படின்னு திருநாமம். ஆழ்வார் ஒரு புளிய மரத்தண்டியில ஆழ்வார் சன்னிதி. அந்த மரத்தை திருப்புளி அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா உரங்கா புலி அப்படின்னு சொல்றோம். இவர் போதின சமயத்துல அந்த ஊர்ல ஜெயன உற்சவம் நடந்துட்டு இருந்தது. அந்த ஊர்ல அந்த உற்சவம் அரையர் தேவையோட விசேஷமா நடக்கிறது இன்னைக்கு கூட. இதே கடைசி நாள் வரையில் தங்கி இருந்து அத்தியனத்து முடிகிற வரையில் இருந்து பார்க்கிற வரைக்கும் கிருதார்த்தனானார். அங்கிருந்து நவ திருப்பதிகள்னு கிட்டக்க இருக்கு ஒன்பது கஷேத்திரங்கள். இந்த ஆழ்வாருடைய மங்களா சாசனத்தினாலே பெருமை பெற்ற திவ்ய தேசங்கள். அந்த ஒன்பது திவ்ய தேசங்களுடைய பெயர்கள், அவர்கள் கோவில் கொண்டுள்ள அர்ச்சாமூர்த்தி திருநாமங்கள், இதெல்லாம் இந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கார். இரட்டை திருப்பதியான தொலைவில் இமங்கலத்திலே அரவிந்த லோச்சனையும் தேவபிரானையும் தெந்திருப்பேரையில் மகர நெடுங்குழைக்காதனையும் திருப்புளிங்குடியிலே காசினி வேந்தனையும் வரகுணவங்கையிலே அமரிடர் கடிவானையும் ஸ்ரீவைகுந்தத்திலே கள்ளப்பிரானையும் தென் குழந்தையிலே மாயக்கோத்தனையும் திருக்கோளூரிலே வைத்தமாநிதியையும் அப்படின்னு இந்த ஆகாரி தெரிவாமிரத்துல கூத்துப்பாட்டு எழுதியிருக்கார். இவாள் எல்லாம் மங்களாசாசனம் பண்ணினார். அதுக்கு பிறகு திரும்பி தெற்கு நோக்கி போனார். மானமாமரைங்கிற திவ்ய தேசம், திவ்ய பிரபந்தத்துல இருக்கு ஸ்ரீவர மங்கலம் அப்படின்னு பேரு. அந்த ஊரில் இருக்கிற புண்ணிய தீர்த்தத்துக்கு சேற்று தாமரை அப்படின்னு பேரு. தீர்த்தத்துக்கே தாமரை பேரு. அது எட்டு ஸ்வயங்கத்த கஷேத்திரங்கள்லயே ஒண்ணும். பெருமாளுக்கு தோதாத்ரிநாதன் அல்லது தெய்வ நாயகன் அப்படின்னு பேரு. அவனை சேவித்தார். அந்த ஆலயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரே ஆசனத்துல அஞ்சு மூர்த்திகளை சேவிக்கலாம். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, விஸ்வசேனர், கருடன் ஒரே ஆசனத்துல இருக்கு. அங்கிருந்து திருக்குறங்குடி அப்படின்னு திவ்ய தேசத்துக்கு எழுந்துள்ளினார். நமக்கு அது எப்படி பத்தினா, கைசிக புராணத்துல நம்பாழ்வான் கதையில திருக்குறங்குடி வரும். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வரலாற்றிலே திருக்குறங்குடி வைஷ்ணவ நம்பி என்று வரும். அதனால நமக்கு பிரசித்தமான ஊர் அது. அங்கே சிந்து நதியின் ஒரு புண்ணிய தீர்த்தம், அதுல நீராடினார். அங்கே அஞ்சு நம்பிகள் சேவித்தார். நின்ற நம்பி நின்ற திருக்கோலத்தில் இருப்பார், இருந்த நம்பி உட்கார்ந்த திருக்கோலத்தில் இருப்பார், கிடந்த நம்பி சயன திருக்கோலத்தில் இருப்பார். அது தவிர திருப்பார்க்கடல் நம்பியின் தூரத்துல நம்பியாத்தின் கரையில கோவில் கொண்டிருக்கிறார். அதுக்கெல்லாம் மேல மலை மேல் நம்பி அப்படிங்கிறவர், மகேந்திரகிரிங்கிற மலை மேல ஒரு அஞ்சாறு மைல் தள்ளி போகணும் அந்த மலைக்கு.
இந்த ஊர் தலைமுறானபடி திருக்குறுமுடி நம்பிங்கிற பக்கம் நோக்கி நின்ற சிவன் அப்படிங்கிற சிவனுக்கு அபயம் கொடுத்து அதனுடைய பாரம்பரியத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்ட்டு கதை. அவரே மங்களாசாசனம் பண்ணினார். திருக்குறுமுடியிலிருந்து திருமோகூர் எழுந்தருளினார். திருமோகூரிலே பால தாமரை அப்படின்னு புஷ்கரணிக்கு பெயர். இந்த குளத்துக்கே கூட ஆழ்வார் பாடல் இருக்கு. அதிலே நீராடினார், காலமேக பெருமாளை சேவித்தார். அங்கிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் எழுந்தருளினார். திருமுக்குளத்திலே தீர்த்தமாடினார். அந்த ஊரிலே வடபக்க சாயி கோயில் நேரம் இருக்கு, ரங்கமன்னா கோயில் நேரம் இருக்கு, ரெண்டும் பெரிய கோவிலா இருக்கு. அந்த பெருமாள் தான் சேவிச்சார். ஆண்டாள், கருடன், பெரிய ஆழ்வார் எல்லாரையும் சேவிச்சிருந்தார். அங்க அப்ப மார்கழி நீராட்ட உற்சவம் நடந்துருந்தது. அந்த உற்சவத்துல ஆண்டாளுக்கு விதம் விதமா திருக்கோலங்கள்லாம் சாத்துறார். அதெல்லாம் அடிக்கடி கோவிலுக்கு போய் ஆண்டாளுக்கு இப்ப என்ன திருக்கோலம் அப்படின்னு சேமிச்சு கிருஷ்ணார்த்தரானார். அங்கிருந்து பாண்டிய நாட்டு தலைநகரான பெருமை பெற்ற மதுரை கேழ்ந்தருளினார். கூடலழக பெருமாளை சேவிச்சார். அங்கிருந்து திருமாவிருஞ்சோலை சொல்லறம் அழகர் கோவில் சொல்லிட்டு இருக்கோம், அங்கு எழுந்தருளினார். நூபுர கங்கைங்கிற சிலம்பார நதியில நீராடினார். கேத்திர யாத்திரையோடு இவருக்கு தீர்த்த யாத்திரை முக்கியமா இருந்தது. எங்கெங்க போனாலும் புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம். சுந்தரவாகு பெருமாள் அழகர் அவரை மந்திராசாசனம் பண்ணினார். அங்கிருந்து கோஷ்டிபுரம் திருக்கோட்டையூருக்கு எழுந்தருளினார். அந்த ஊரிலே கம்பீரமா அஷ்டாங்க விமானம், அதிலே சௌமிய நாராயண பெருமாளை மங்களாசாசனம் பண்ணினார். அதன் பக்கத்துல திருமையன் அங்கிற ஊர்ல சத்தியகிரிநாதன் அப்படிங்கிற மலை கிட்ட இருக்கிற பெருமாள், அது மறைக்கே சத்தியகிரின்னு தான் பேரு, அங்க பெருமாளை சேமித்தார். அதற்கு பிறகு ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளினார். தென்திரு காவேரி, வடதிரு காவேரி, காவேரி கொள்ளடம் அப்படின்னு ரெண்டு காவேரிக்கு நடுவில் உள்ள பிரதேசம், ஏழு மதில் சுவர்கள் அலங்கரிக்கப்பட்ட திவ்ய நகர், வேற எந்த கேத்திரத்திலையும் ஏழு கிடையாது. அதிலே புன்னை மரத்தோடு கூடி இருக்கிற ஒரு சந்திர புஷ்கரணிங்கிற குளத்திரங்கரையில நாலு வேதங்கள் உருவாகின நான்கு கலசங்கள் வச்சு பிரணவாகர விமானம் இருக்கு. விமானத்து மேல நாலு கலசம் இருக்கும், அந்த நாலு கலசமும் நாலு வேதங்கள். பெருமாள் ஆதிசேஷனுடைய உடல்ல படுத்துக் கொண்டிருக்கிறான் ஸ்ரீ ரங்கநாதன். எட்டு சுயம்பெத்த மூர்த்திகளுக்குள்ளே ஏற்கனவே நம்ம சோதாத்திரி வானமாமலை ஒரு சுயம்பெத்த மூர்த்தின்னு சொன்னோம். இது முதல் முதல் சுயம்பெத்த மூர்த்தி ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கத்துக்கு அப்புறம் தான் ஸ்ரீரங்கம், திருவேங்கடமலை, ஸ்ரீனுஷ்ணம், வானமாமலை அப்படின்னு நாலு தென்னிந்தியாவில், அது தவிர நாலு வட இந்தியாவில், சால கிராமம், புஷ்கரம், பதிரிகாசிரமம், நைமகாரண்யம், இந்த எட்டும் சுயம்பெத்த கஷேத்திரம். இந்த சுயம்பெத்த கஷேத்திரத்துல முதலாவது ஸ்ரீரங்கம். இங்கே பிரணவம்னு ஒரு ஒத்த எழுத்து மந்திரம் வைக்கிறதுக்கு அர்த்தமான பரம்பொருள். ஸ்ரீ ரங்கநாதன் அவனை நம்முடைய சுவாமி நேரிலே கண்டார். பெருமாளுடைய திருமேனியை கண்குளிர சேவித்தார். எந்த திருமேனி? மகர்ஷிகளும் ஆழ்வார்களும் அனுபவித்த அதே திருமேனி. இப்போல்லாம் அந்த திருமேனி இல்லை, வேற ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு வேற திருமேனி வச்சுட்டா. பின்னெல்லாம் அதே திருமேனி. சௌலங்கம் ரொம்ப அதிகம் அந்த பகவானுக்கு. அப்ராக்கிருஷ்மான திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய சோபை இங்க வந்திருக்கு. அதை அனுபவிக்கிறா எல்லையில்லாத ஆனந்தம். மகர்ஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண திருமேனி, பத்து ஆழ்வார்களும் அனுபவித்து பாடல் பெற்ற திருமேனி. வேற எந்த திவ்ய தேசத்தையும் பத்து பேரும் பாடுகிறது கிடையாது. அது ஸ்ரீரங்கத்துக்கு தனியானது. மகர்ஷிகள், ஆழ்வார்கள், அஷ்டோத்திர ஸ்தோத்திரம், அவலநாதிபிரான் என்று எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இந்த திருமேனியை அனுபவிக்கிற ஸ்தோத்திரங்கள். அவர்கள்லாம் நித்தியசூரிகள் போல அனுபவித்தார்கள். அதே திருமணியை திருமேனியை இவரும் கூட சாட்சாத்கரித்தார். பரமானந்தம் திரும்பி திரும்பி பிரணாமங்களை பண்ணினார். பகவானையே புகழ் ஆவரித்தார். ஸ்ரீ சதாபரணம் தேஜ ஸ்ரீரங்கே சயமாஸ்ரயே சிந்தாமணி மிபோத்வாந்தம் உத்சங்கேனந்த கோபினஹ. இது பக்தருடைய ஸ்லோகம். இந்த ரங்கநாதர் சயன திருக்கோலத்திற்கா ஸ்ரீதேவியினுடைய சமன்களுக்கு ஆபரணமான தேஜ சிவர். அனந்தங்கிற பாம்புல அந்த பாம்பே உமிழ்ந்த சிந்தாமணி ரத்தனம் போல இருக்கா. உயர்ந்த ஜாதி பாம்புலாம் விலை மதிப்பில்லாத ரத்தனங்களை எல்லாம் உமிழும் அப்படின்னு சாகித்யத்துல சொல்ற வழக்கம். இவர் அந்த பாம்பு மடியில இவர் ஒரு மணி போலதான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஸ்லோகத்துல இருக்கிற நயங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டே பெருமாளை நிறைய பூர்வாச்சாரிகளுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி சேவிக்கிறார்.
ಸ್ಮಿತಿಂಬುಜಸಂಭವನ ಓಂ ತತ್ಸದಿತ್ಯಾದಿಭಿ. ಇದು ಸ್ವಾಮಿ ದೇಶಿಕರುಡಿಯ ನ್ಯಾಸ ತಿಲಕತ್ತಿನಲ್ಲಿ ಇರುವ ಶ್ಲೋಕ. ಇಂದ ಶ್ಲೋಕತ್ತು ಸೊಲ್ಲಿ ಅನ್ಯಾರೇ ಮಹಾಜನಿಕರ ಶ್ರೀ ರಂಗನಾಥನ ಸೇವಿಕರಾ. ಅಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಹಂಗ ಅವರು ಗ್ರಂಥರ್ ಕುಡುತನ ನಡೆಸಿಂಡಿರ್ತಾರ. ದಿವ್ಯ ದಂಪತಿದಾನ್ ಅರಂಗತ್ತಿ ಇರ್ತ ಆದಿಶೇಷ ಪಡುಕೆಯಲ ஆம்ஜாம் கொண்டாட்டி ரெண்டு பேர் இருக்கா விளையாடிட்டு இருக்கா. படைத்தல், காத்தல், முடித்தல், இதெல்லாம் விளையாட்ட வாழ்க்கை. அவருக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. அது அவருடைய உந்தி தாமரையில நாபி கமலத்துல படுத்துட்டு இருக்கு பிரம்மான்னு ஒரு குழந்தை. அந்த குழந்தை மழல பேச்செல்லாம் பேசுமா. மழல பேச்சிலேயே வேத மந்திரம்லாம் வரும் அந்த குழந்தைக்கு. ஓம் தத் சத் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் அந்த குழந்தை மழல பேச்சுல. இத கேட்டு அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு அழகா குழந்தை பேசுறது அப்படின்னு சொல்லி இவ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து புன்னகிச்சு பாலாம். அப்படி ஒரு குடும்பமா நடக்கிறது அங்க. இது அனுசந்திச்சுட்டே இருந்து அதுக்கப்புறம் பட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தலத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லி சேவிச்சார். பாத்து பிரணத ரக்ஷாஜாம் விளம்பமசஹன்னிவ சதா பஞ்சாயுதீம் விப்ரசே அனஸ்ரீரங்கநாயக. இந்த ஸ்ரீரங்கநாதன் எதுக்காக எப்ப பார்த்தாலும் அஞ்சு ஆயுதத்தையும் கையில வச்சுட்டே இருக்கார். கீழே வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா இந்த பட்டருக்கு ஒரு உத்தரேட்ட தோணித்து இவன் வந்து சேர்த்தவாழ் காப்பாற்றணும். அதுல வந்து நாடி ஆயிடக்கூடாதோக்கு ஏதாவது ஆபத்துனா டக்குன்னு காப்பாற்றணும் மூலியோ. அதுக்காக ஆயுதத்தை கீழே வைக்காம எப்பவும் வச்சுட்டே இருக்கான். அது ஒரு உத்தரேட்ட தான். இப்படி கதையை சொல்றது அந்த ஸ்லோகத்தை சொல்லி பெருமாளை சேவித்தார். அப்புறம் திருவட்டாட்சல் ஜபம் எல்லாம் பண்ணி பெருமாளை தியானம் பண்ணினார். அங்கிருந்து தாயார் சன்னதிக்கு போனார். நம ஸ்ரீரங்கநாயக்கை ஜதி. இது கூட பட்டருடைய ஸ்லோகம் தான். அந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்க சேவிச்சார். ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா, லோகத்துல எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, உயர்வு தாழ்வுகள். ஒருத்தன் ரொம்ப வசத்தியா ரொம்ப ராஜாவா இருக்கான், இன்னொருத்தன் ரொம்ப தரித்திரனா பிச்சைக்காரமா இருக்கான். இப்படி எல்லாம் வித்தியாசம் வர்றத என்ன அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தோம்னா, இந்த ரங்கநாயகி அவளுடைய புருவத்தை எந்த பக்கம் விளைக்கிறாளோ அதுக்கு ஏத்த மாதிரி திடீர்னு ஒருத்த ராஜாவாரான் ஒருத்தன் பிச்சைக்காரனாராம். அத்தனை இவளுடைய எண்ணத்துல தானே இருக்கு அப்படிங்கிற ஸ்லோகம் இது. அதை சொல்லி அவரை சேவிச்சார். அந்த கோவிலுக்கு சமயத்துல இருக்கிற சந்நிதிகள்லாம், அதாவது வாசுதேவ பெருமாள் சந்திதி, போதன் ராம பெருமாள் சந்திதி, பட்டாபிரார பெருமாள் சந்திதி, அதெல்லாம் அதுக்கப்புறம் ஆழ்வார் ஆச்சாரிய அஷ்டத்திருப்பதி, அதெல்லாம் சேவிச்சார். இதெல்லாம் சுற்று கோவில்கள், அதெல்லாம் சேவி. இவருக்கு அப்ப என்ன தோணித்து, பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு மனோர்த்தம். ஏன்னா அந்த கேத்திரம் இருக்கே, சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில் அப்படின்னு தேசியம் படிக்கிறோம் இல்லையோ. எல்லா புருஷார்த்தங்களையும் தரவர்ல கேத்திரம், அவ்வளவு வசந்த கேத்திரம் ஸ்ரீரங்கம். அதனால அந்த ஸ்ரீரங்கத்திலேயே சில காலம் வசிக்கணும்னு வசித்தார். கொஞ்சமான நாள் வாசம் பண்ணின பிறகு ஸ்ரீரங்கத்தை கிளம்பினார். திருப்பேர் நகர் அப்படிங்கிற அப்பகுணத்தான் சன்னிதிக்கு எழுந்தருளினார். அந்த அப்ப கொடுத்தா சன்னிதியில பெருமாள் எப்படி சேர்ந்து சாதிக்கிறாருன்னா, தன்னுடைய வலது திருக்கைய ஒரு குடத்து மேல வச்சுட்டு இருக்கான். அந்த ஆலயத்துல விமானத்தின் பேரு இந்திர விமானம். சேவிச்சுட்டு அங்கேருந்து கும்பகோண மார்க்கத்துல வெளியில வேற சில திவ்ய தேசத்தின் பெருமாள்கள் அதெல்லாம் மங்களாசாசனம் பண்ணினார். என்னவா இருக்கலாம், அன்பில் இருக்கலாம், கண்டியூர் இருக்கலாம், கபிஸ்தலம் இருக்கலாம். அங்கெல்லாம் சேவிச்சுட்டு கடைசியில திருக்குடந்தைக்கு வந்து சேர்ந்தார். திருக்குழந்தைக்கு வந்த உடனே சத்தியம் ஜோதி ஸ்ருதி பரிஷதாம் அப்ரமேயம் பிரமேயம் கல்யாணானாம் அபிகல திருஷம் பாவனம் பாவனானாம் ஆவிர்பூதம் கனகசரிதோ தட்சிணே தீரபாகே சாங்கே சாட்சியம் விநக சரணம் சதாமே. இவருடைய பிராச்சாரிய திருக்குழந்தை தேசிக்கின எழுதின ஸ்லோகம் இது. அந்த ஸ்லோகத்தை சொல்லி பெருமாளை சேவிச்சார். இது அப்பிரமேயம் ஆனா பிரமேயம்னு வேடிக்கை எல்லாம் பண்ணி ஸ்லோகம் எழுதியிருக்கார்.
அந்த ஊர்ல சில காலம் ரசிக்க விரும்பினார் அவர் திருக்குடந்தையில். அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னும் இவருக்கு அமுதம் ரொம்ப பிடிச்சு போயிருந்தது, தினம் தினம் இவரை சேவிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது. ரெண்டாவது காரணம், அந்த ஊர்ல நிறைய வித்வான்கள்லாம் இவரை வந்து பிரார்த்தித்தார். ஏற்கனவே சில ஊர்ல நடந்த மாதிரி அவருக்குலாம் என்ன சொல்லியிருந்தார், சேத்துக்கா யாத்திரைக்கு அப்புறம்தான் அப்புறம்லாம் சொல்லிருந்தார். அருளியோ இப்ப சேத்து யாத்திரை தான் வந்து இப்ப திரும்பு காலம் தானே நடந்துட்டு இருக்கு, அவ பிரார்த்திக்கிட்ட ஒத்துநூல் அமைன்னு சொல்லிட்டு இவருக்கு. அப்ப இந்த திருக்குழந்தையினுடைய மகிமை பத்தி நினைச்சு பாக்குற இவருடைய பிராச்சாரியம் திருக்குழந்தை தேசிகன், அவருக்கு ஸ்ரீமத் கோபாலாரிய மகாதேசிகன் பேரு. அவருடைய வரலாற்றுல ஒரு சம்பவம், என்ன சம்பவம்னா, அந்த திவ்ய தேசத்துல வேதாந்த தேசிகனுக்கு நிறைய கௌரவம், அவருடைய செல்வம். செல்வம்னா கோவில்ல அமுதனுடைய மரியாதை தேசிகனுக்கு நடக்கும், ராமானுஜ தயாபாஸ்கர் தேசிக தனியும் கோவில்ல தெரிவிப்பார், தேசிக பக்தர்கள் திகழ் திரளா கோவிலுக்கு வருவார், தேசிக பிரபஞ்ச கோஷ்டி நடக்கும். இப்படி என்னென்னவோ திருக்குழந்தையில தேசிகனுக்கு ரொம்ப மரியாதை. ஆனா இத வளர்றது அந்த சில பேருக்கு சகிக்க முடியல. யாருக்கு சகிக்க முடியல அப்படின்னா, ஆசுர பிரகிருதி இருக்கிறார். கிண்ணு சித்திரமத்திர சைத்திய ராவணானுசாரினாம் அப்படின்னு பிரதிவாதம் பயங்கிற அண்ணா யாரைய நிந்திக்கிறார், தேசிக துவேஷிகளை எல்லாம் நிந்திக்கிறார். அவர்கள் தான் இங்க ஆசுர பிரகிருதிகள். திருக்குழந்தையிலேயே அவங்க நிறைய பேர் இருந்துட்டோம். அந்த சமயத்துல தேசிகனுக்கு பிடிக்காதுவா. அவள்லாம் என்ன பண்ணா, வேற திவ்யத்துல பண்ணின மாதிரி தேசிகருக்கு உத்கர்ஷம் ஏற்படுத்த முடியாதபடி ஏதாவது கணங்கள் பண்ணிட்டே இருந்தா சண்டை. திருக்குறந்த தேசிகர் ஏற்றுல அவருக்கு ரொம்ப மனசுல, அவர் சண்டைக்கு போக மாட்டார், ஆனா மனசுல ரொம்ப வெதும்பினார். என்ன இப்படி எல்லாம் அக்கிரமம் பண்றாள் இந்த ஊர்ல அப்படின்ட்டு அவருக்கு மனசு தாங்க முடியல. ஒரே ஒரு ஸ்லோகம் ஒண்ணு பண்ணி அமுதம் கிட்ட விண்ணப்பித்தார். அந்த ஸ்லோகம் என்னன்னு கேட்டா, ஸ்ரீசங்கபாணே யதி தே பரஸ்வம் சத்யம் யதி ஸ்யாதி ஸ்ருதிரத்ரமானம் வேதாந்த சூரேஹே த்விஷதாம் ஜனானாம் ஸ்ரீ கும்பகோணே விநிவாரயாஸூன்னு ஒரு ஸ்லோகம் பண்ணினார். என்னன்னு கேட்டா, சாங்கபாணியே பெருமாளுடைய பரத்தத்து மேலேயும் அதுக்கு பிரமாணமான உபனிஷத்து பேர்களையும் ஆணையிட்டு பேசுகிறார். நீ கையும் வில்லுமாக இருக்கிறாய், இந்த தேசிக துவேஷிகளை உன்னாலேதான் ஒழிக்க பண்ண முடியும், இந்த கும்பகோணத்திலிருந்து இவர்களை நீ தள்ளி வைக்க மாட்டாயா அப்படின்னு கேட்டார். அது அவருடைய சாபம் மாதிரி ஆயிடுது. ஒரு ஆச்சரியம் நடந்தது, அவர் பெருமாள் கிட்ட பண்ணின பிரார்த்தனை உடனே பலன் கொடுத்து. அது அந்த ஆச்சாரியனுடைய தகவலவா, அல்லது அவர் பண்ணின ஸ்லோகம் கவிதையினுடைய சக்தியா, அல்லது அவர் உள்ளூர் மனசு விட்டு பிரார்த்தித்ததுனாலே அமுதன் அவர்கிட்ட இரக்கம் காட்டினாரா, இல்ல எல்லா காரணமும் இருக்கலாம். விருதுடமின்றி விரோதிகள்லாம் ஒழிஞ்சு போனார்கள் திருக்குழந்தையில. அது முதல் தேசிக சித்தாந்த விரோதிகளான ஆசுர சுவாவக்காரர்களுக்கு நுழைவே கிடையாதுன்னு எடுத்து அந்த ஒரு ஸ்லோகம் சமர்ப்பித்த உடனே என்னது வருஷாவுக்கும் நிறைய பேர் சண்டைக்கு விடுவாள் தேசிகனுக்கு எதிர்த்து எல்லாம் சிப்புன்னு போயிட்டான். தேசிகருடைய செல்வம் வளர்ச்சி அடைந்தது. இந்த கதை தெரியும் இவருக்கு. குரவோ எத்திர பூஜ்யந்தே அப்படிங்கிற ஞாபகம் வந்தது. அடடா, ஆச்சாரியர்களை பூஜிக்கிற இடம் இது. இதை நினைச்சு பார்த்தா இந்த ஊர்லே வேதாந்த தேசிகன் திருக்குடந்த தேசிகன் எல்லாம் பூஜிக்கப்படுகிறார்கள். மகாபாரதத்தை சொன்ன வசனப்படி பார்த்தால் இதுவே ரசிக்கத்தக்க ஊர் என்று அவர் எண்ணினார். ஏ கிருபாதஸ்திதோ தர்மஹான்னு ஒரு வசனம் இருக்கு. கிருதயுகத்துல நாலு காலால நின்று இருந்த தர்மம் கலியுகத்துல ஒத்த காலால நிக்கிறதான். அவ்வளவு தர்ம குறைவு உள்ள கலிகாலத்துல நம்ம எல்லா ஊர்லயும் வசிச்சிட முடியாது. கண்ட ஊரிலையும் வசித்தா தர்மசீலனாக வாழ்க்கை நடத்த முடியாது. இந்த திருக்குழந்தைங்கிற திவ்ய தேசம் இருக்கே, இது நித்திய வாசத்துக்கு யோக்கியமா இருக்கு. அமுத சன்னிதிக்கு சமீபத்துல இந்த சுவாமி வசிக்கிறதுக்கு ஒரு இடம் கூட கிடைச்சு கொடுத்தோம். அங்கேயே நியத்த வாசம் பண்ணினான். பிரதி தினமும் முக்கிய காரியம் என்ன அப்படின்னா காலட்சேபம் சொல்றதுதான். இதுதான் வித்யாதானம், கல்வியை கொடுப்பது, இதுதான் பிரதானம். அந்த பிரதானம் தான் பிரதானம் அப்படின்னு நினைச்சாருல. அந்த ஊர்ல எழுந்திருக்கிற சமயத்துல தினந்தோறும் காத்தால வேலை ஆச்சுன்னா முக்கியமா ஆறு காரியம் பண்ணுவார் அவர்.
ஒன்னு பிராம முகூர்த்தத்துல படுக்கையில இருந்து எழுந்து காவேரி நதியில ஸ்நானம், ரெண்டு அந்த நதியிலேயே சந்தியாவந்தனம் இத்தியாதியான காலை அனுஷ்டானம் என்கிற மயில் நமித்தாதிகள், மூணாவது அங்கேந்து ஆற்றுக்கு எழுந்தருளி அவுபாசன ஹோமம் அபிகமனத்துக்கான சரணாகதி, இது ஆன உடனே அங்கிருந்து நாலாவது கோவிலுக்கு எழுந்தருளி கோவலவல்லி சமயத்தனான அமுதனை மங்களாசாசனம் பண்றது. வாஸ்தவத்துல இவருடைய மூதாதையர் தான் குமார சாத்தையாரியர் அந்த தாயார் சன்னிதி கட்டி கொடுத்தவர். அஞ்சாவது காரியம் ஆலயத்திலேயே உட்கார்ந்து ஜபங்கள் தியானங்கள்லாம் ரொம்ப நாளி பண்றது. ஆறாவது தேசிக சன்னிதி கேள்ந்தருளிவா, தேசிகரை சேவிச்சுட்டு அவருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு தேசிக சன்னிதிக்கு முன்னால ஒரு வாகன மண்டபம் இருக்கு, அந்த வாகன மண்டபத்துல காலக்ஷேபம் சாதிப்பார். ஸ்ரீபாஷ்யம் முதலான சம்பிரதாய கிரந்தங்களுடைய பிரவச்சனம், இந்த ஆறு காரியம் நித்தியம் காத்தால இந்த கரத்தால காரியத்துல தெற்கு பக்கத்துல சன்னிதியில் இருக்கிற தேசிகம், மேற்கு பக்கத்துல கோவில் இருக்கிற அமுதம், இந்த ரெண்டு பேரும் இந்த ஸ்ரீ ரங்கநாத தேசிகன் அதான் அண்ணையார் மகாஜிகளுடைய திருநாமம், அவர் அருளி செய்கிற வேதாந்த ரகசியார்த்தங்களை எல்லாம் ரசித்து சுவைக்கிறதுனால அவளுக்கு எல்லாம் ஆனந்தம். இவர் காலக்ஷேபத்தை கேட்டு கேட்டு வெவ்வேறு ஊர்லேருந்து நிறைய வித்வசேஷர்கள் புவியரா ஏற்கனவே பண்டிதாளா இருக்கிறவாள் இவர்கிட்ட காலக்ஷேபம் கேட்கணும் அப்படின்ட்டு அவர்களுக்கெல்லாம் சம்பிரதாய அர்த்தங்களை எல்லாம் உபதேசித்து அனுகிரகித்தார். ஒவ்வொரு நாளும் காலக்ஷேபத்தை முடிவில் சாந்திமாக நடக்கும். இதாக உடனே மத்தியானத்துல என்ன காரியம் அப்படின்னா, மறுபடியும் மத்தியானத்திலையும் ஆறு காரியம். முதல் காரியம் உஞ்சவருத்திக்காக தெற்கு வீதிக்கு போவார், அங்க நிறைய மகாபாகவதான் வசிச்சுட்டு இருக்கா, அந்த வீதிக்கே அலங்காரம் மாதிரி அப்படிப்பட்டவா பாகவதா வந்துள்ள அவர்கள்ல யாரு இவர்கிட்ட பக்தியோடு கூட மதிப்போடு கூட பணிவோடு கூட அமுந்தி சமர்ப்பிக்கிறாளோ அவங்கிட்ட மாத்திரம் சீகரிப்பார். கையில ஒரு பாத்திரம் வச்சிருந்தாலே அது அதிகாலம் நிரம்பின உடனே ஆற்றுக்கு திரும்பி விடுவார். ரெண்டாவது காரியம் அங்கிருந்து சன்னிதி வீதிக்கு போவார். சன்னிதி வீதியில பொத்தாமரை புஷ்கரணி அப்படின்ற குளம் இருக்கு, அதுல மாத்தியானிக ஸ்நானத்தை பண்ணுவார். அங்கேயே மாத்தியானிக சஞ்சோபாசனம் அதுவும் நடக்கும். மூணாவது காரியம் அந்த குளத்துக்கு கிட்ட ஒரு பெருமாள் சன்னிதி இருக்கு, அந்த சன்னிதியில உட்காந்து மந்திர ஜபங்களை எல்லாம் அருட்டிப்பார். பிறகு நாலாவது காரியம் திருமாளிகைக்கு வந்து திருவாராதனத்தை பண்ணுவார். பெருமாளுக்கு சமர்ப்பித்த அன்னத்தை வச்சு வைஷ்ணவ தேவத்தையும் நித்தியம் அனுஷ்டிப்பார். அதுக்கப்புறம் ஆறாவது காரியம் அணு யாகம் அப்படிங்கிறது, அணு யாகம்னா போஜனம் தான். இப்படியாக இவர் அனுஷ்டானத்திலே ஒரு வைகல்யமும் ஒரு லோபமும் ஏற்படாதபடி மகா அனுஷ்டாதாவாக எழுந்தருளியிருந்து நிறைய வித்வான்களை தயாரித்துக் கொண்டிருந்தார். பிறகு இவரை பார்த்தே ஆச்சரியப்பட்டு போனார்கள் அங்கே இருக்கிறவர்கள். சுவாமி தேசிகன் தான் இப்படி எழுந்தருளி இருந்தார் என்று கதையிலே கேட்டிருக்கிறோம். இவருடைய வைராக்கியத்தை எல்லாம் பார்த்தால் ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கிறதே என்று அவருடைய ஜீவனத்திலே நடந்த விசேஷங்களை எல்லாம் அடுத்த புஸ்தகத்திலே பார்ப்போம். ஸ்ரீமத் அன்னைய தாத்தையாரிய மகாதேசிகாய நமஹ.